பிரைஸ் த லார்ட். நான் பாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் படப்பை. ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து நமது ஊழியத்தின் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் நமது ஊழியத்திற்கென்று வாங்க இருக்கிற அந்த புதிய நிலத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம். இது இந்த நிலத்தினுடைய மொத்த செலவு 3,30,00,000 ரூபாய். இது 2,00,000 ஏற்கனவே நம்ம செலுத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இந்த நிலத்தினுடைய மீதி தொகையாகிய 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு 2 மாதம் நேரம் இருக்கிறது. 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்தி ஆக வேண்டும். இதை பார்க்கிற நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் செலுத்தி உதவி செய்யலாம். 3,500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் காணிக்கையை நீங்கள் தாங்கி இந்த நிலம் வாங்க நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் இருதயத்தில் கத்திரி ஏவுதலை கொடுத்தா நீங்கள் 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். ஒரு 150 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறவர்களை கத்திரி எழுப்புவார். ஆனால் இந்த நிலத்தை நம்ம சுலபமாக வாங்கி முடிக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்கிற 300 பேரை கத்திரி எழுப்புவார். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. சுலபமாக இதை வாங்கி முடிக்கலாம். ஆயினும் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை அனுப்பி இந்த நிலத்தை நாம் வாங்கி தேவனுடைய ராஜ்யம் பலமாக இந்த இடத்துல கட்டப்பட உதவி செய்யுங்கள். பணம் செலுத்தக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் இந்த யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக செலுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய காணிக்கையை நமது சபையின் வங்கி கணக்கிலும் நீங்கள் செலுத்தலாம். வெளி தேசத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன், ரியா மணி டிரான்ஸ்ஃபர் போன்ற அநேக சர்வீஸ்கள் உண்டு. நீங்கள் அதன் மூலியமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ்க்கான வங்கி எண்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். அதன் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமா கொடுக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமையாய் வைக்க போவது கிடையாது. ஆண்டவர் அதை திரும்ப பணமா தருவாரோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அது சமாதானமாக தருவார், சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துக்கு அதை திருப்பி தருவார், ஆரோக்கியமாக தருவார், உயர்வாக தருவார், ரட்சிப்பாக தருவார், உங்கள் குடும்பத்தில் மகிமையும் மேன்மையுமாக அதை திரும்ப அவர் தருவார். இந்த இடம்தான் அநேகரை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக எழும்ப போகுது. அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள், பயிற்சி முகாம்கள். ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இசையா 53 அதிகாரம். இசையா 53:5 எடுத்து வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏசாயா 7:14 நம்ம அதை வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 9:1
ஏசாயா திரும்ப தீர்க்கதரிசன் சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பதாகவே அவருடைய பிறப்பை குறித்து, எப்படிப்பட்ட ஸ்திரீக்கு அவர் பிறக்க போகிறார், அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படும் என்பதன துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரித்த ஏசாயா அவருடைய பிறப்பை குறித்து மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லல, அவர் எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். எப்படி மரிக்க போறாரு? அந்த வசனத்தை தான் நம்ம முதல் வசனமா வாசித்தோம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற ஆக்கினை அவர் மேல வந்தோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இயேசு மரிக்க போகிறார் என்பதனை தீர்க்க தரிசனமா சொல்றார். அவர் காயப்பட போறாரு, அவர் நொறுக்கப்பட போறாரு, அவருடைய உடம்புல ஆழமான தழும்புகள் ஏற்பட போகிறது, கொடுமையான மரணத்தினால் மரித்து நம்மை விடுவிக்க போகிறார் என்பதனை ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்குது பாருங்க. இந்த காயங்கள் எப்போ வரும், தழும்புகள் எப்போ வரும்? காயங்கள் ஏற்பட்டால் தான் தழும்புகள் வரும். நம்ம ஆண்டவருக்கு ஏற்பட்ட காயங்கள் சாதாரண காயங்கள் அல்ல, அது ஆழமான காயங்கள். ஹல்லேலூயா. அவர் மரித்து 2000 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அந்த காயங்கள் அவருடைய உடம்புல, தழும்புகள் அவருடைய உடம்புல அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளில அந்த ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயங்களை இதுவரைக்கும் நமக்காக அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், உழுகிறவர்கள் நிலத்தை உழுவது போல உழுது படைச்சால்களை நீளமாக்கினார்களாம். அப்படின்னா இப்ப நிலத்தை உழும் போது நிலம் எப்படி அப்படியே பிளந்து போகிறதோ அந்த மாதிரி அவருடைய முதுகில் உழுது அவருடைய முதுகை பிளக்க பண்ணினார்களாம். அது மாத்திரமல்ல, அவருடைய கைகளில கால்களில உருவ குத்தினார்கள். ஆண்டவர் பட்ட பாடுகள், ஆண்டவர் பட்ட காயங்களுக்கு அளவே இல்லை. அந்த காயங்களிலிருந்து வழிந்து வருகிற இரத்தத்தினாலதான் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய உடம்புல, அவருடைய சரீரத்துல இன்றைக்கும் ஏன் தழும்புகளை சுமந்து கொண்டு இருக்கிறேன்னா, அந்த தழும்புகளிலிருந்து வெளிப்படுகிற ஒரு வல்லமை உன் வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்தி, உன் வாழ்க்கையை சுகப்படுத்தி, உன் வாழ்க்கையை விடுதலையாக்கதான் ஆண்டவர் அந்த காயங்களை இது வரைக்கும் அவருடைய உடம்புல சுமந்து தெரிகிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆழமான காயங்கள், அப்படி முதுகில் ஆழமான காயங்கள். ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அப்படி சரீரத்தில் பயங்கரமான பலவீனம், 2 முட்டியும் நடக்க முடியாமல் போனது, லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சுவாசிக்க முடியலை, ஒரு அறையில் படுத்துக்கொண்டு பல மாதங்கள் அழுது கொண்டே இருந்தாராம். ஆண்டவரே, இந்த வேதனைக்கு பதிலை என்னை எடுத்துக்குங்கன்னு சொன்னாரான். என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் இந்த பாடுகளை சகிக்க என்னால் முடியலை, ஒன்று என்னை குணமாக்குங்க இல்லைனா என்னை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அந்த அறையில் திடீரென்று தோண்டினார். கல்வாரி சிலுவையில் எப்படி அவர் அடிக்கப்பட்டாரோ அதே தோற்றத்தில் ஆண்டவர் முள்கிரீடம் தரித்தவராய் உடம்பெல்லாம் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு பிளக்கப்பட்டு ஆழமான காயங்கள், ஆழமான காயங்களோடு அந்த அறையில் தோன்றி சொன்னாராம், மகனே என் உடம்பை பற்றியா, என் உடம்புல எவ்வளோ ஆழமான காயங்களை பற்றியா, இந்த காயங்களை கொண்டு தான் நான் உன்னை குணமாக்கப் போகிறேன், இந்த காயங்கள் தான் உன்னை குணமாக்கப் போகிறது. உன்னை மாத்திரமல்ல, இந்த பூமியில் வியாதியில் புலம்பி அழுகிற ஒவ்வொரு ஜனங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொரு ஜனங்கள், விடுதலை இல்லாமல் பிசாசின் போராட்டத்தில் வலியிலையும் வேதனையிலையும் துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தழும்புகளால் நான் குணமாக்க போகிறேன், என் தழும்பிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தினால நான் குணமாக்க போகிறேன். ஹல்லேலூயா.
இதற்காக தான் இயேசு நமக்கு நமக்காக சிலுவையில மரித்தார். உன்னை உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்க தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காய் மரித்தார். எதற்காக? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவராய் சிலுவையில ஆணிகள் கடாவப்பட்டு நாம் மரிக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறையும் போது அதே நேரத்தில் ஒருவன் இயேசுவுக்கு பதிலாக விடுவிக்கப்பட்டான். பரபாஸ் என்கிற ஒருவன் விடுவிக்கப்பட்டான். அவன் ஒருவேளை இயேசுவை அறைந்த அந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது அவன் இப்படி சொல்லி இருந்திருக்க நேரிடுத்திருக்கு, ஐயோ நான் மரிக்க வேண்டிய சிலுவை, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மரிக்க வேண்டிய சிலுவையில எனக்கா இந்த இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, எனக்கா இவர் அடிபட்டு இருக்கிறாரே, எனக்கா இவர் காயங்களை சுமந்தவராய், ஆழமான காயங்களை சுமந்தவராய் இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஒருவேளை பரபாஸ் சொல்லி இருப்பானோ என்னவோ யாருக்கு தெரியும். அவன் தொங்க வேண்டிய இடத்துல இயேசு அவனுக்காக சிலுவையில தொங்கினார். சிஸ்டர் பிரதர், நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு நமக்காக மரித்ததுனால நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்களும் நானும் கொல்லப்பட வேண்டிய அந்த இடத்துல இயேசு நமக்காக பலியானதினால இன்றைக்கு நாம் பிழைத்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவர் வேதனையை சகித்தபடியால, உபத்திரவங்களை அந்த சிலுவையில சகித்தபடியால, மகா பாடுகள் அந்த சிலுவையில சகித்தபடியால. சிலுவை மரணம் என்பது சாதாரண மரணம் கிடையாது. சிலுவையில ரெண்டு விதத்துல ஒரு மனிதனை அறைவார்களாம். ஒன்று, கைகளை தூக்கி அறைவார்கள், நேராக கைகளை வைத்து அறைவார்கள். அப்படி கைகளை தூக்கி அப்படி அறைஞ்சிட்டாங்கன்னா உடனே செத்துருவான், கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உயிர் போயிடும். ஆனா கைகளை இப்படி வைத்து அறைவார்கள், ஆனால் உயிர் அவ்வளவு சீக்கிரம் போகாதான். அணு அணுவாய் அவன் சித்திரவதை அனுபவித்து, அணு அணுவாய் அவன் துடிதுடித்து, மூச்சு விட முடியாத சரீரத்தை அந்த ஆணிகள் தாங்க முடியாத வேதனைப்பட்டு, மிகுந்த வேதனையின் உச்சத்தை தொட்டு அவர்கள் மரிப்பார்களாம். அதுவும் அவ்வளவு சீக்கிரம் உயிர் போவாதான். 3 நாட்கள் அவர்கள் அந்த வேதனையிலே இருப்பார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக எனக்காக மரணத்தின் உச்சத்தை ருசி பார்த்தார், வேதனையின் உச்சத்தை ருசி பார்த்தார், உபத்திரவத்தின் உச்சத்தை உனக்காக எனக்காக ருசி பார்த்தார். அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை அவன் நோக்கி கூப்பிடுகையில் அவனுக்கு அவர் கேட்டருளினார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அந்த பாடுகள் வழியா சென்று அந்த பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தினபடியினால, எபிரேயர் 2:18 சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்ததுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு சோதனையின் உச்சத்துல ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். யூடியூப்ல மரணத்தின் விளிம்புல நின்று நீங்கள் இந்த கூட்டத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் இன்று உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இயேசு இந்த கூட்டத்தின் நடுவில் உலாவி வருவார். இயேசு உன் அண்டையில வருவார். ஹல்லேலூயா. உன் மேல் அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தை கர்த்தர் இன்றைக்கு வைப்பார். அவருடைய ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு இரத்தம் உன்னை இன்றைக்கு தொட்டு குணமாக்கி விடுதலையாக்கி. நீங்க எந்த நிலைமையில இந்த கூட்டத்துக்குள்ள வந்தீர்களோ, நீங்க திரும்பி போகும்போது அந்த நிலையில நிச்சயமாய் செல்ல மாட்டீர்கள். அந்த வியாதி பலவீனத்தோடு நிச்சயமாய் செல்ல மாட்டீர்கள். அந்த வருத்தத்தோடு, கடன் வேதனையோடு நீங்கள் நிச்சயமாய் செல்ல மாட்டீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். இதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் தலைக்கு மேலாய் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிற ஒரு நாள் இது. என்னுடைய வேதனைகள் முடிவுக்கு வருகிற ஒரு நாள் இது. என்னுடைய வியாதிகள் முடிவுக்கு வருகிற ஒரு நாள் இது. என் குடும்பத்தின் பிரிவினைகள் முடிவுக்கு வருகிற ஒரு நாள் இது. இரத்தத்தின் வல்லமை உங்களை விடுதலையாக்க போதுமானது பிரதர். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இரத்தத்தின் வல்லமை என்னை விடுவிக்க போதுமானது. ஆமென் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. பொல்லாத சாத்தானே, என் வாழ்க்கையில நீ கொண்டு வந்த டெபாசிட் பண்ண உன்னுடைய எல்லா பிளான்ஸையும் எல்லா திட்டங்களையும் இயேசுவின் இரத்தத்துக்கு தவிடுபடியாக்க போது. உன் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து வைத்திருக்கிற சகல கிரியைகளை இயேசுவின் இரத்தத்துக்கு உடைக்கும். இயேசு இரத்தமே இயேசு இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே கூற்றமில்லா பரிசுத்த இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே கூற்றமில்லா பரிசுத்த இரத்தமே இயேசு இரத்தமே கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசு இரத்தமே மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே சொல்லுங்க. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே மகா வியாகுல வேதனையாய் வியர்வை இரத்தமாய் வெளிவந்ததே மகா வியாகுல வேதனையாய் வியர்வை இரத்தமாய் வெளிவந்ததே இயேசு இரத்தமே கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசு இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே கூற்றமில்லா பரிசுத்த இரத்தமே விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தமே மனசாட்சியை சுத்தி கரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே சொல்லுங்க. மனசாட்சியை சுத்தி கரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே மனவேதனை நீக்கிடுமே சாபமெல்லாமே போக்கிடுமே மனவேதனை நீக்கிடுமே. ஃபாலோ பண்ணு, ஓவர்டேக் பண்ணாத. போக்கிடுமே இயேசு இரத்தமே இயேசு இரத்தமே விலையேறப்பெற்ற இரத்தமே கூற்றமில்லா பரிசுத்த இரத்தமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் இரத்தமே சொல்லுங்க. மகா பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் ஏற்றிடும் நம் இயேசுவின் இரத்தமே மகா பிரதான ஆசாரியராய் நாம்
நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு இரத்தமே நல்ல கைகளை தட்டி இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் போதே ஒரு அபிஷேகம் இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் போதே ஒரு விடுதலை உன் மேல இறங்கி வந்துடும் ரத்தமே குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் என் இயேசுவின் ரத்தமே சொல்லுங்க மகா கொடூர மகா கொடூர பா நீ பாடும் போதே அவனுடைய பாவங்கள் கழுவப்படும் மகா வியாகுல வேதனையாய் வியர்வை ரத்தமாய் வெளிவந்ததே மகா வியாகுல வேதனையா வியர் வைரத்தமாய் திரும்ப சொல்லுங்க மகா வியாகுல வேதனையா வியர் வைரத்தமாய் வெளிவந்ததே மகா வியாகுல வேதனையா பாடுங்க தலைக்கு மேல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க பாருங்க சகலப கதர கதரம் ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 சப கல பக டர பல கட தர நீ இங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் போது உன் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாய்கிறது உன் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாய்கிறது உன் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் பாய்கிறது உன் தொழில் மேல இயேசுவின் ரத்தம் பாய்கிறது சம கல தே தல கதே தல லே கதர கதே தல தர தர லே கர பலபா பெட்டுக்கோள் பெட்டுக்கோள் இயேசுவின் ரத்தம் உன் மேல நெருப்பா இறங்கட்டும் நெருப்பாய் இறங்கட்டும் இயேசுவின் ரத்தம் உன் மேல நெருப்பாய் தெளிக்கப்படுவதாக தெளிக்கப்படுவதாக அக்கினியாய் ஊற்றப்படுவதாக அக்கினியாய் 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 உன் மேல இயேசுவின் ரத்தம் பெண்டுகள் 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 உன் மேல இயேசுவின் ரத்தம் அக்கினியாய் 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 இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை பெண்டுகள் ஃபயர் ஃபயர் பெண்டுகள் ரிசீவ் தி ப்ளட் ஆஃப் ஜீசஸ் ஃபயர் 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 அக்கினி இறங்குது உன் மேல இயேசுவின் ரத்தம் இறங்குது உன்னை பிடித்திருக்கிற கட்டுகள் உணர்கிறது
பெண்டுகளது அக்கினியை பெண்டுகள் 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 அக்கினி அபிஷேகம் வருகிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். பேய்கள் வெளியேறிதான் ஆகணும், பேய்கள் ஓடிதான் ஆகணும். இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை? பேய்களுக்கு என்ன வேலை? உன் மேல அந்த ரத்தம் இருக்கும் போது பேய்களுடன் தொட முடியாது, பேய்களுடன் தொட முடியாது, பேய்களுடன் தொட முடியாது, பேய்கள் தொட முடியாது, தொட முடியாது. பெற்றுக்கொண்ட ரத்தத்தை ரத்தம் இறங்குது, ரத்தம் இறங்குது, ரத்தம் அக்கினி இறங்குது, அக்கினி அக்கினி அக்கினி. இயேசுவின் ரத்தம், ஜெயத்தின் ரத்தம் உன் மேல இறங்கட்டும், இறங்கட்டும். பெண்டுகளின் ரத்தத்தை பெண்டுகள், நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேல் ஆவாய். கர்த்தருடைய ரத்தம் மேல பாய்கிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி அக்கினி. கைகளை தட்டி பெண்டுகள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அங்க வாய்ஸ் பத்தல ரத்தம் உன் மேல இறங்கும் போது அந்த செய்வன பொம்மைகள் நசங்குகிறது. இயேசுவின் ரத்தம் உன் மேல இறங்கும் போது அந்த செய்வன பொம்மை நசங்குது, செய்வன தகுதி எரியுது. ஏய், பொல்லாத குட்டி சாத்தானின் ஆவியே வெளியே ஓடிப்ப, வெளியே போடு, ஓடு, ஓடு. பொல்லாத ஏவல் ஆவிகள் வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. ஏவல் ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தால் அடி, இயேசுவின் ரத்தத்தால் அடி, ஏவல் ஆவிகள் அடி. ரத்தம் ஜெயம், உங்க முடி வேர்களுக்குள்ள அந்த ரத்தம் இப்போ இறங்கி இருக்கிறது. உங்க ரத்த நாளங்களுக்குள்ள அந்த ரத்தம் நெருப்பாய் பாய்கிறது. சாத்தான் இன்றைக்கு தோற்று விழுகிறார். உனக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற கூட்டம் இன்றைக்கு விழுகிறது. உன்னோடு போராடுகிற அந்த மனிதர்களை இந்த ஆகஸ்ட் மாசத்தின் முடிவில் நீ காண மாட்டாய். உன்னோடு போராடுகிற அந்த ஜனத்தை, அந்த கூட்டத்தை, உன்னை மந்திர வச்சு அழிக்கிறோம் எழுந்திருக்கிற அந்த கூட்டத்தை இந்த ஆகஸ்ட் மாசம் முடிவில் நீ பார்க்க மாட்ட, நீ பார்க்க மாட்ட. உன் கண்களுக்கு மறைந்து போவார்கள், உன்னுடைய வீட்டை விட்டு அவர்கள் கடந்து போவார்கள். உன் எல்லைகளை அவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். ரத்தத்தில் வல்லமை உண்டு சொல்லுங்க, அப்படி ரத்தத்தில் வல்லமை உண்டு, ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ரத்தம் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஏன் இயேசு குறிப்பாக சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார்? ஏன் இயேசு குறிப்பாக சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார்? ஏன்னா இந்த ஒரு தண்டனையில தான் ரத்தம் மாத்திரம் வெளியே வந்து மரிப்பார்கள். எவ்வளோ தண்டனை அதுக்கு முன்பதாக இருந்த ராஜ்யங்களில் எவ்வளோ தண்டனைகள் உண்டு. சிங்க கெபியில போடுவாங்க, அக்னி சூளையில தூக்கி போடுவாங்க. ஒருவேளை இயேசு அந்த அந்த ராஜ்யத்துல வந்திருந்தா ஒருவேளை அவர் எரிச்சிருப்பாங்க, எரிச்சிருந்தாங்கன்னா ரத்தம் வெளியே வந்திருக்காது.
ஆனா இயேசு ரோமர்களுடைய ஆட்சி வரைக்கும் காத்திருந்தார். ஏன்? இவன் தான் சிலுவை மரணத்தை கொண்டு வருவான். அந்த நேரத்துல வந்து என் பிள்ளைகளுக்காக ரத்தத்தை நான் சிந்தனோன்னு சொல்லி ரோம ராஜ்யம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. காலம் சமீபித்த போது சரியாய் ஸ்திரீயின் வயிற்றில் தோன்றி உனக்காக எனக்காக இயேசு சிலுவையில ரத்தத்தை கொடுத்து மரித்தார். அவர் மரித்ததுனால நம்ம பிழைச்சிட்டோம். சொல்லுங்க, கையை வச்சு ஆண்டவர் மரித்ததுனால நான் பிழைச்சிட்டேன்னு சொல்லுங்க. பிழைச்சிருவேன் இல்லை பிழைச்சிட்டோம் சொல்லுங்க. பிழைச்சிட்டோம் பிழைச்சிட்டோம். அவர் சிந்தின ரத்தத்தினால ஏற்கனவே பிழைச்சிட்டோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரமும் இனி செய்யக்கூடிய எந்த மந்திரமும் பலிக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்க பிழைச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ரத்தத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் ஆசீர்வாதம் ரோமர் 8:13 எடுத்து வாசிங்க. ரோமர் 8:13. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் நமக்கு கொண்டு வந்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரை பார்த்து பிதாவை பார்த்து அப்பான்னு கூப்பிட பண்ணுகிற ஒரு சுவிகார புத்திரத்தின் அபிஷேகத்தை நம்ம மேல கொண்டு வந்தது. பழைய ஏற்பாட்டுல யாருமே ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட முடியாது. பழைய ஏற்பாட்டுல அப்பான்னு யாருமே கூப்பிட முடியாது. ஏன்னா அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு பிரிந்து தூர வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்பான்னு யாருமே கூப்பிட முடியாது. ஆண்டவரும் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடுல எங்குமே சொல்லல. பாருங்க, பிள்ளைகளேன்னு சொல்லி எங்குமே யூஸ் பண்ணல. என் மகனே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணல. மோசேயை பார்த்து சொல்றார், என் தாசனேன்னு சொல்றார். ஆனா தாசன் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் வந்து என் ஊழியக்காரனை, அவ்வளவுதான். அது மகனுக்குரிய அர்த்தம் அல்ல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அப்படி பிள்ளையாகிற அதிகாரம் தகுதி நமக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாம் அடிமைகள். அதனால்தான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறார், நம் திரும்பவும் அடிமையை போல இருப்பதற்கு பயந்து 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 இருப்பதற்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, ஆதாம் ஏவாள் எப்பொழுது அந்த தோட்டத்தில் பாவம் செய்தார்களோ அப்பவே அவர்கள் மேலே இருந்த சகல அதிகாரத்தையும் பிசாசு பிடுங்கிட்டார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சகல சர்வாயுதங்களையும் பிசாசு பிடுங்கிட்டார். வானத்தின் மேலே உள்ள அதிகாரத்தை பிடுங்கிட்டான். சமுத்திரத்தின் மேலே உள்ள அதிகாரத்தை பிடுங்கிட்டான். மிருகங்கள் மேலே இருந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டான். எல்லாத்தையும் பிடுங்கி அவர்களை வெறுமையாக்கிட்டான். தேவ பிள்ளைகளால அதுக்கு பிறகு ஆண்டவரோடு நடக்கவே முடியல. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆதாம் ஏவாள தோட்டத்தை விட்டே அனுப்பிட்டார். இனி என் பிரசன்னத்துக்குள்ள உன்னால வர முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இனி அவர்கள் நினைச்சாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வர முடியாது. பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில இருந்து அவர்களை வெளியே அனுப்பி, இனி என் கூட உங்களால நடக்க முடியாது, இனி என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களால வர முடியாது, என் சமூகத்துக்குள்ள நான் உங்களை சேர்த்து கொள்ள முடியாது, இனி நீங்க தூரமா தான் இருந்து என்னை பார்க்கணும், இனி அதிகாரத்தோடு நீங்க என் கிட்ட சேர முடியாது, அதிகாரம் போயிடுச்சு. ஆண்டவரை கரம் பிடிச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த அதிகாரத்தை மனிதன் இழந்துட்டான். அவர் அப்பான்னு கூப்பிடுக்கிற அந்த அதிகாரத்தை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இழந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு இவர்களை தூர தள்ளினாலும் ஆண்டவர் மனிதன் மேல இரக்கம் வைத்து என்ன பண்றாரு, அவன் அப்படியே விட்டுறக்கூடாது, அவன் நிர்வாணியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தோட்டத்தில் ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து இவருடைய நிர்வாணத்தை மூடினார். அந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த மிருகத்தினுடைய தோல் இவர்களுடைய பாவங்களை மூடியது. அவ்வளவுதான், பழைய ஏற்பாட்டுல
பாவங்கள் கழுவப்படல, பாவங்கள் மூடப்பட்டது, மிருகத்தின் தோளினால் மூடப்பட்டது, மூடப்பட்டது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஜனங்க ஆலயத்துக்குள்ள கூட வர முடியாது, பாருங்க, வரவே முடியாது. ஏன்னா அதிகாரம் கிடையாது, எல்லாம் ஆலயத்துக்கு வெளியே தான் நிக்கணும். ஜனங்களுக்கு பிரதிநிதியா ஒரு ஆசாரியன் மாத்திரம் உள்ள வந்து ஆலயத்துல ஆண்டவரை பார்க்கலாம், அவ்வளவுதான். தவிர ஆலயத்துக்குள்ள வரக்கூடிய அதிகாரம் கூட அவர்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை. அதனாலதான் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் ஆண்டவரை பார்த்துக்கணும், ஐயோ நான் பார்த்துட்டேன், நான் சாக போறேன்னு சொல்லி கதறுவான். பார்த்துருக்கீங்களா? ஐயோ நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், பார்க்க கூடாத அந்த பிரச்சனத்தை நான் பார்த்துட்டேன், தேவனை பார்த்துட்டேன், தூதரை பார்த்துட்டேன், கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நடுங்குவாங்க ஆண்டவர் பிரச்சனத்தை. ஆண்டவருடைய குரலை கேட்டா நடுங்குவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது, நுழைய முடியாது. எல்லாம் ஆலயத்துக்கு வெளியே தான் நிக்கணும், ஆலயத்துக்கு வெளியே தான். ஏன் பாவம் அவர்களுக்கு நடுவாக நின்றது? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நமது பிதாவாகிய தேவன் ஜனங்கள் கிட்டி சேராத படிக்கு ஆண்டவரையும் ஜனங்களையும் ஜனங்களுடைய பாவங்கள் ஒரு பெரிய திரை சீலையை போல மறைத்து கொண்டிருந்தது. அந்த திரை சீலை ரெண்டு அங்குலம் திக்னஸ் இருந்ததாம், ரெண்டு இன்ச் திக்னஸ், ஒரு ஸ்கிரீன் கிட்டத்தட்ட 60 feet உயரம் அந்த ஸ்கிரீன். ஜனங்க உள்ள வந்து ஆண்டவரை பார்க்க முடியாதபடி இந்த ஸ்கிரீன், இந்த திரை சீலை தடை செய்து கொண்டிருந்தது. அது நமது பாவத்திற்கு அடையாளம், நமது அக்கிரமங்களுக்கு அது அடையாளம். அந்த ஸ்கிரீனை தாண்டி அதை கிழிச்சுக்கிட்டு யாராலையும் உள்ள போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு மிருகத்தை அடித்து, ஒரு ஆட்டு கடாவை அடித்து, அதன் ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து, அந்த பாத்திரத்தில் இருக்கிற ரத்தத்தை கொண்டு போய் அந்த திரை சிலைக்கு பின்பதாக வாழுகிற, வாசம் பண்ணுகிற நமது ஆண்டவரை சந்திக்கணும்னா அந்த திரை சிலையின் மேல ரத்தத்தை அவன் தெளித்தாக வேண்டும். அந்த ரத்தம் ஆண்டவரை பார்க்கும்படியாக திரை சிலையை கிழிக்கலை. மிருகத்தின் ரத்தம் ஆண்டவரோடு கூட நம்மளை இணைக்கலை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்மையும் பிதாவையும் எப்படியாவது சேர்த்துடணும்னு சொல்லி, என் பிள்ளைகள் அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்க, அவங்க திரும்பவும் பயந்து பாவத்துல இல்லாதபடி, அடிமைத்தன பட்ட வாழ்க்கையில இல்லாதபடி, அவர்களை எப்படியாவது பிதாவாகிய தேவனோடு கூட அப்பாவும் பிள்ளையும் என்கிற ஒரு உறவை கொண்டு வரணும்னு சொல்லி, மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, ஆட்டு கடாக்களின் இரத்தத்தினால் அல்ல, தமது சொந்த இரத்தத்தை இயேசு சிந்தி, ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். என்ன சம்பவம்? தேவ ஆலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, இரண்டாக கிழிந்தது. எப்படி இரண்டாக கிழிந்தது? ரெண்டு அங்குலம் உள்ள ஒரு திரை சீலை, 60 feet உயரம் உள்ள ஒரு திரை சீலை, ஒருவேளை கீழிருந்து கிழிஞ்சு அது மேல வரைக்கும் போயிருந்தா எவனா வந்து கிழிச்சிட்டு போயிட்டாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்திருந்தது. அல்லேலூயா. என்ன நடந்தது? எபிரேயர் புத்தகத்துல 9:12 வாசிக்கிறோம், வெள்ளாட்டுக்கடா இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு அவர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தின உடனே, அவர் மரித்த உடனே, மகா பிரதான ஆசாரியனை போல அவருடைய சொந்த இரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு நம்மையும் பிதாவையும் பிரித்திருந்த அந்த திரை சிலையின் மேல கடாக்களின் இரத்தத்தை அல்ல, வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தை அல்ல, தமது சொந்த இரத்தத்தை அதன் மேல தெளிக்க அந்த திரை சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. இப்படி தடையா நின்ற அந்த திரை சீலை அப்படி இரத்தத்தினால கிழித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தி, ஏய்
இனி நீ இவரை பார்த்து அடிமைய போல கூப்பிடாத, தைரியமா அப்பான்னு சொல்லி கூப்பிடு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? தைரியமா, இனி நீ பயந்து 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 இருக்காத, தைரியமா ஆண்டவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடு. ஆண்டவரை பார்த்து உரத்த சத்தமா அதிகாரத்தோடு அப்பானு கூப்பிடு. ஏனா உன்னையும் பிதாவையும் பிரித்த அந்த திரை சிலைய என்னுடைய இரத்தத்தினால நான் கிழித்து புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். சிஸ்டர் பிரதர், பைபிள் சொல்லுது எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் தேவனிடத்தில் சகாயத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. உங்க மேல அந்த அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரம் இருக்குது. நீங்க பிசாசை பார்த்து, பிசாசே இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு விரோதமா எதிர்த்து வருகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரை பிரதிபலிக்கிற புத்திர சுவிகாரம் உடைய பிள்ளை, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி தைரியமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது உங்களுடைய மேன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகம் உங்களிலிருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதங்களை கொண்டு வர. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், பயப்படாதீங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒருத்தருக்கு பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு, வேலையை குறிச்சு, எதிர்காலத்தை குறித்து, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து டாக்டர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, பயப்படவே பயப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரு, தைரியமாய் சேரு. ஆவியானவரே சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். பயந்து பயந்து ஐயோ என்ன நடக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு வராத, தைரியமா ஒரு பிள்ளைய பிள்ளை அப்பாவை அணுகி சேர்வது போல சேர்ந்து இன்றைக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு ஆமென் என்று சொல்லி வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். இதை நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டி சமூகத்துல போக முடியலன்னு சொல்லி நீ கலங்கி இருக்கிறியா? நான் ஆண்டவரை தேடாத விட்டுட்டேன்னு சொல்லி நீ கலங்கி போய் வந்திருக்கிறியா? நான் ஆண்டவரை ரொம்ப நான் ஹர்ட் பண்ணிட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு, அதனால எப்படி நான் திரும்ப அவரை கூப்பிட முடியும்னு சொல்லி கலங்கி போய் இருக்கிறியா? பயப்படாத, தைரியமாய் கிருபாசன தண்டையில் இன்றைக்கு வந்துரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஓடி வந்துரு, அவரை கட்டி அணைத்துக்கொள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேதத்துல யாருமே பிள்ளைங்கன்னு கூப்பிடல பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருமே பிள்ளைங்க. ஆனா என்னைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கு தன் சீஷர்களை பார்த்து சொல்றார், பிள்ளைகளே அப்படின்னு அழைக்கிறார், என் பிள்ளைகளே அப்படின்னு அழைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? என் மகளே, என் மகனே, ஓடி வந்து என்னை கட்டி பிடித்துக்கொள் என்று சொல்லி ஒரு தகப்பனை போல கரம் விரித்து உனக்கு முன்பதாக நிற்கிறார் அம்மா. இன்றைக்கு ஆண்டவரை கட்டி பிடித்து சொல்லு, அப்பா பிதாவே சோற்றுதம் லாமா கரகடல பாந்தியா. பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார். ஆண்டவரே, இனி இவன் அடிமை அல்ல, இனி இவன் என்னுடைய பிள்ளை, இவன் ராஜா, இவன் ஆசாரியன், உமது சமூகத்தில் வரக்கூடிய சாக்கியம் இவனுக்கு உண்டாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு அந்தரங்க பாவங்கள் உங்க வாழ்க்கையை ஆட்கொண்டு அந்த பாவத்தினால நீங்க தூரம் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய அண்டையில சேர்ந்துருங்க, ஆண்டவர் கிட்ட வந்துருங்க. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை உங்க மேல ஒரு முறை கூட ஊற்றி உங்களை கழுவி
இன்றைக்கு உங்களுக்கு மேல் அந்த புத்திர சுபிகாரத்தின் அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பிள்ளையா மாற்ற விரும்புகிறார், பிள்ளையா மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர், எத்தனை பேர் உணர்றீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி? எத்தனை பேர் தைரியமா இன்றைக்கு கிருபாசன தண்டையில சேர போறீங்க? ஹல்லேலூயா! நீ பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஆனா உன்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. உன்னுடைய பலவீனங்களை நன்கு அறிந்தவர், உன் வழிகளை நன்கு அறிந்தவர், நீ போகிற பாதையை நன்கு அறிந்தவர், நீ விடுகிற கண்ணீரை நன்கு அறிந்தவர், உன்னுடைய புலம்பல்களை நன்கு அறிந்தவர். அவர் சொல்றாரு, தைரியமா இன்றைக்கு நண்டையில வா, தைரியமா இன்றைக்கு எழுந்து நண்டையில வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒருவர் கூட இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாம வீட்டுக்கு போகவே முடியாது, போக மாட்டீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளவு மணி நேரங்கள் நான் கண்ணீர் சிந்தி அழுதிருக்கிறேன். இன்றைக்கு ஒருத்தர் கூட ஆசீர்வாதம் இல்லாத போகக்கூடாது. என் ஆண்டவரின் சபத்தை கேட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறபடியா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒருவர் கூட, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் கூட, இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் வீடு செல்லவே முடியாது. என் ஆண்டவர் உங்களை ஆயிரமாய் பெருக பண்ணுவார், என் ஆண்டவர் உங்களை பலத்த கண்டுகளை போல செழிக்க பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற நீ ஆயிரம் மடங்கு பெருகுவாய். நீ கையேற்று செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நீ வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் இருப்பாய். சங்கரமலாகே அல்லேலூயான்னு சொல்லுங்க. பார்க்கலாம், சொல்லுங்க, என் ஆண்டவருடைய ரத்தம் என் மேல இருக்கிறபடியால, என் மேல இருக்கிறபடியால எந்த பயமும் என் ஆட்கொள்ளவே முடியாது. நான் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு தைரியமா வீட்டுக்கு போக போறேன். ஹல்லேலூயா! என்னுடைய உபத்திரவங்களை பார்க்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் செவி சாய்ப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், சத்தியமா நீங்க கைவிடப்படுவது இல்லை, நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. சாத்தா ஆயிர காரியங்களை சொல்லட்டும், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. அல்லேலூயான்னு சொல்லுங்க. பார்க்கலாம், அல்லேலூயா! நான் சொல்றேன், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு கழுவப்பட்டது, ஆண்டவர் கழுவிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க? உடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒரு முறை மார்ட்டின் லூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், மார்ட்டின் லூதர் என்று ஒரு எழுப்புதல் ஒரு ரீஃபார்மேஷனை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர், ஒரு முறை அவர் ஜெபிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்தில் அவர் ஜெபித்து கொண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஏதோ எழுதி கொண்டே இருக்கும் போது சாத்தானுடைய அறையில் வந்து நின்று சொன்னானா, நீ ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர போறியா, கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறியா, உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் முழுவதும் மார்ட்டின் லூதர் எழுதின பாவங்களை காட்டினான். மார்ட்டின் லூதர் அதை பார்த்தா, இவர் செய்த எல்லா பாவங்களையும் பிசாசு அதில் பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். மார்ட்டின் லூதர் ஆனால் அந்த பிசாசை பார்த்து கேட்டார், இவ்வளவு தானா நீ எழுதியிருக்கிற அப்படின்னு கேட்டார். இரு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு பிசாசு போய் திரும்ப ஒரு 10 பேப்பரோடு திரும்ப வந்ததான். வந்துட்டு சொல்லிச்சா, பாரு நீ சின்ன வயசுலேருந்து செஞ்சதெல்லாம் நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், பாரு எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு மீறுதல், எவ்வளவு அசுத்தம், எவ்வளவு செஞ்சிருக்கிற பாருன்னு சொல்லி கொண்டு இருக்கும் போதே மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாரா, அவருடைய மேஜையில் இருந்த ஒரு ரெட் இங்க் எடுத்து அந்த பாட்டில் எடுத்து தூக்கி வீச, அந்த பாட்டிலில் இருந்து வெளிவந்த அந்த இங்க் அந்த பாவத்தின் மேலே விழுந்து அந்த பாவத்தின் லிஸ்டெல்லாம் அப்படியே ரத்தத்தால் மறைச்சிடுச்சு. மார்ட்டின் லூதர் சொன்னாரா, இவ்வாறு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ செய்த சகல பாவங்களும் அவருடைய ரத்தத்தால் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டது சிஸ்டர்.
ஆகவே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் வருகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். நான் உங்கள் மேல ஒரு ஜபாவி என்றைக்கு ஊற்ற போகிறார், உங்க மேல அப்படி கிருபையின் ஆவி என்றைக்கு ஊற்றுவார், அப்படியே விண்ணப்பத்தின் ஆவி என்றைக்கு ஊற்ற போகிறார். ஆதாம் ஏவாள் எந்த பிரசனத்தை ஏதேன் தோட்டத்தில் இழந்தார்களோ அந்த பிரசனத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேல ஊற்றி, என்னால ஜெபிக்கவே முடியல என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் உடைத்து உன்னை ஆண்டவருடைய பிரசனத்துக்குள் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வருகிறார். ஷாமா காசேலே ரத்தம் நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? நேரம் ரத்தம் நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? முதல் காரியம் ஆண்டவருடைய பிள்ளையா அப்பா பிதாவேன்னு நம்மளை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார், தைரியமா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக, சிங்கத்தை போல ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போக ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசுவின் ரத்தம் கொண்டு வந்தார். இரண்டாவது அவருடைய ரத்தம் நமக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன? எடுத்து வாசிப்போம் எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் இரண்டாவது என்ன செய்து தெரியுங்களா சிஸ்டர்? என்ன செய்து தெரியுமா? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு எனக்கும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்குது. என்ன செய்து தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காக ஆண்டவரை நோக்கி பரிந்து நன்மைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ரத்தம் பேசும். நம்ம உடம்புல மாமிசத்தின் உயிர் எதுல இருக்குதுன்னா ரத்தத்துல இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த ரத்தத்துக்கு குரல் எழுப்போம். ரத்தம் ரத்தத்துல ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறது. இந்த ரத்தம் பேசும். காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்ற போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், என்னடா பண்ண உன் தம்பிய, உன் சகோதரனை என்ன பண்ணிட்ட, ஆபேல என்ன பண்ணிட்ட? அவனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன பண்ண உன் சகோதரனை? உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கதறுது, அழுது. ஆண்டவரே என்ன கொன்னிட்ட கொன்னுட்டான்னு சொல்லி நியாயம் தீர்க்க சொல்லி உன் மேல குற்றம் சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது ஆபேலின் ரத்தம். அதுதான் மனுஷனுடைய ரத்தம். அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 6:10 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய ரத்தமும் ஆண்டவர்கிட்ட பேசுதான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்களுடைய ரத்தம் ஆண்டவரை கூப்பிடுதான். அது எப்படி கூப்பிடுது? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர், பூமியில் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பரிசுத்தவான்களினுடைய இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கீங்க? எங்களை அடிச்சு கொன்னுட்டாங்கல்ல, எங்க ரத்தத்தை வெட்டி கொன்னுட்டாங்கல்ல, மிஷினரிகளுடைய ரத்தம் கதறுதான். பரிசுத்தவான்களுடைய ரத்தம் கூப்பிடுதான், ஆண்டவரே எங்களை கொன்னுட்டாங்க, ஆண்டவரே நீங்க எது வரைக்கும் பொறுமையா இருப்பீங்க, எது வரைக்கும் நியாயம் செய்யாமல் இருப்பீங்க, எது வரைக்கும் எங்களை கொன்னவர்களுக்கு தண்டனை வழங்காமல் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி நியாய தீர்ப்பு செய்யும்படிய ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறதா? ஆனா இந்த ரெண்டு பேருடைய ரத்தத்தின் மத்தியில ஒருவருடைய ரத்தம் உனக்காக எனக்காக நன்மையை பேசிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு
ஞானத்திற்காகவும் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகவும் இயேசுவின் இரத்த நமக்காக பிதாவை நோக்கி, பிதாவே இவர்கள் என்னை கொண்டிருக்கலாம், இவர்கள் பாவங்களுக்காக நான் மரித்திருக்கலாம், ஆயினும் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துதான் ஆகணும், என் பிள்ளைகளை நீங்க உயர்த்திதான் ஆகணும், என் பிள்ளைகளை நீங்க பெருக பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி உனக்காக எனக்காக இயேசுவின் இரத்தம் நன்மையை பேசிக் கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டுவோம். Shama kara laka te labra ka te raba. Hallelujah, hallelujah. நன்மையா பேசுது சிஸ்டர். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக யாரும் ஜெபிக்கலன்னு கவலைப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. பிதாவே, 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 என் பிள்ளைய ஆசீர்வதிச்சிருங்க, என் பிள்ளைக்கு தயவு செஞ்சு இந்த மாசம் ப்ரொமோஷனை கொடுத்துருங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க, உயர்வை கொடுத்துருங்க. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், வீடு கட்ட முடியாத, வீட்டை கட்டி கொடுத்துருங்க. அவருடைய ரத்தம் வரிந்து பேசுகிறது, அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. டாக்டர்ஸுகள் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், உனக்கு வந்திருக்கிற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உனக்கு வந்திருக்கிற அந்த கட்டி சாதாரண கட்டி அல்ல, உனக்கு வந்திருக்கிற அந்த வியாதி சாதாரண வியாதி அல்ல. டாக்டர்ஸ்களுடைய வார்த்தைகள் உங்களை பயம் பொருத்தி இருக்கிறதோ, அந்த பயம் பொருத்தின வார்த்தைக்கு மத்தியில உன்னுடைய ஜீவனுக்காக ஒருவருடைய ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால தைரியமா இருங்க சிஸ்டர், பிரதர், தைரியமா இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுதுன்னு சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நாம் பயப்படவே போறதில்லை, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். திரும்ப இன்னொரு முறை, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ, பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. ஏய், சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஏய், காற்று வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், சக்கரமலதரம், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனவே பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஏ, பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. என் இயேசு, சொல்லுங்க, என் இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் உங்க மேல இருக்கிற வரையிலும் நான் சொல்றேன், எதை கண்டும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. முடிவில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அல்லேலூயா. இந்த சினிமாவில் எடுத்த உடனேமே ஹீரோ அடி தான் வாங்கிட்டு இருப்பார், பார்த்துருக்கீங்களா? வெள்ளம் போட்டு காட்டு காட்டு காட்டுன்னு காட்டி தூக்கி கவிழ்த்து போட்டு ஹீரோவை தும்சம் பண்ணுவான். ஆனால் திடீர்னு ஹீரோக்கு எங்கேருந்த ஒரு சக்தி வர போகிறேன், எழும்பி நின்று அதுக்கு பிறகு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வில்லனுடைய மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் புத 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 புதன்னு குட்டம் பாருங்க. இது வரைக்கும் அடி வாங்கிட்டீங்களே, இனி நீங்க திரும்பி அடிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்கிற அந்த வார்த்தை, அந்த வசனம் பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே உம்மாலே என் சத்துருக்களை நான் நசுக்க போறேன். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களோடு போராடின எல்லாத்தையும் இனி நீங்க எழுந்து நசுக்க போறீங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நசுக்க போறேன்னு சொல்லு. வாய்களை திறந்து அறிக்கை செய். இது வரைக்கும் நீ அடிபட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், இனி வருகிற நாட்கள் உன்னுடைய நாட்கள், நீ எழுந்து ஜெயமெடுக்கிற நாட்கள். உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். சொல்லுங்க, உம்மாலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா எனது விளக்கை எரிய செய்வீர், உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் இந்த மாசம் ஒளியா மாறும். நல்ல கைகளை தட்டி இருளை ஒளியாக்கி ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உனக்காய் அப்படி ரத்தம் பரிந்து பேசுகிறபடியால சொல்றேன், ஏவன் என்ன மந்திரம் வச்சா நமக்கு என்ன? அவன் நைட்டில் செய்கிறானோ, அம்மாவாசையில் செய்கிறானோ, பௌர்ணமியில் செய்கிறானோ, காலையில் செய்கிறானோ, ராஜாமத்தில் நாலாம் ஜாமம், எந்த ஜாமமும் உனக்கு நல்ல ஜாமந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவன் அங்கே செஞ்சிட்டு இருக்கும் போது இங்கேருந்து ஒரு ரத்தம் அவரை பாங்குது பாருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஆயுதத்தை நான் இப்போது கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி அவருடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால சொல்றேன், அவர் ரத்தம் பரிந்து பேசி நீ ஆசீர்வதிக்கப்படாம போக முடியுமா? அவர் ரத்தம் உனக்காக பேசி நீ நன்மை, நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ளாம போக முடியுமா? நிச்சயமா நீங்க நன்மையை பெற்றுக் கொள்வீங்க. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வருஷத்தின் முடிவுல நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 100 மடங்கு பெருகியிருப்பேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொண்டு வருகிற 2வது ஆசீர்வாதம். மூன்றாவது எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 12:35. யாத்திராகமம் 12:35. மோசே சொல்லி இருந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, இயேசுவின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 430 ஆண்டு காலங்கள் அடிமைத்தனத்தை ஒரே இரவுல உடைத்தது. 10, 9 வாதைகளுக்கும் யார் அஞ்சல? பார்வோன் அஞ்சல. என்ன வேணாலும் செய்யட்டும் பார்த்துக்கலாம்னு சொன்னான். கடைசியா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது பாருங்க. கடைசி வாத அதுதான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தின உடனே 9 அடையாளங்களுக்கு முடங்காத பார்வோன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அன்றைக்கு விழுந்தான். அல்லேலூயா. அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை
இஸ்ரவேல் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நுகத்தடிய ஒரே இரவுல உடைத்தது. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளா ஏதோ ஒரு நுகம் இருக்கலாம். 20 ஆண்டுகளா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, 10 ஆண்டுகளா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் வம்சமா இந்த பிரச்சனை என் குடும்பத்துல தொடர்ந்து வருது. பயப்படாதீங்க, இன்றைக்கு கல்வாரி சிலுவையினுடைய சிலுவையில தொங்கி மறித்து ஜீவனை கொடுத்த ரத்தத்தை சிந்தின தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு வெளியே கொண்டு வந்துடும். அடிமத்தன வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வரோம். பாருங்க, நான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு பிறகு அநேகர் வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வீடுகளை கட்ட ஆரம்பிப்பீங்க, நிலங்களை வாங்குவீங்க, நிலங்களை வாங்குவீங்க. அடமானத்துல இருக்கிறவங்க நகைகள் எல்லாம் தேடி வரும், மீட்டு எடுப்பீங்க, தங்க நகைகளை மீட்டு எடுப்பீங்க. லாமா காஷே கலாபியாந்தரட்டா, ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 430 ஆண்டு காலங்களுடைய அடிமைத்தனத்தை மாத்திரம் உடைக்கல, அவர்களுடைய தரித்திரத்தையும் உடைத்தது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஆளோட்டிகள் நிமித்தம் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரவு சூழ்நிலை தானா மாறிச்சு. பாருங்க, ஒரே இரவு தான், 9 அடையாளங்கள் செய்ய முடியாததை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் செஞ்சு முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்க போராடி 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 உங்க சொந்த முயற்சியில என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, முடியல. ஆனா இன்று இரவு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுக்கு அதை செய்து முடிக்கும். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அதை செய்து முடிக்கும். எல்லா நுகத்தடிகளையும் உங்க கழுத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உடைப்பார். உங்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. அன்று இரவே எகிப்தியர்கள் ஓடி வராங்க இஸ்ரவேல் ஜனங்களை தேடி, தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வராங்க, பேக் பேக்கா கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அப்ப துண்டு கேட்டா சாட்டி எடுத்து அடிப்பான், ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா ஏத்தி விடுவான். ஆனா ரத்தம் மாத்திடுச்சு சூழ்நிலைய, ரத்தம் மாற்றி விட்டது. எகிப்தியர் ஓடி வரான் தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்க காலில் வச்சுட்டு, எப்பா முதல்ல எங்க தேசத்தை காலி பண்ணா போதண்டா சாமி. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், அவன் சத்துருக்கள் அவனோடு கூட. சில பேர் வருவாங்க இந்த மாசம் உங்களை தேடி, ஐயா மன்னிச்சிடும், காலிலேயே விழுவான் பார். உன முதுகுல குத்தினவன கர்த்தர் கழுத்து பிடறிய பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து ஜனங்களுக்கு முன்பதாக உன் காலில் விழ வைப்பார். உனக்கு செய்வார், உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த கூட்டம் உனக்கு முன்பதாக மடங்கி முடங்கும். நீ கர்த்தருடைய பிள்ளை சிஸ்டர், அவர் ரதத்தை குறித்து குதிரையை குறித்து மேன்மை பேசிட்டு இருந்தான், நீ ஆண்டவர் மட்டும்தான் நீ மேன்மையா பேசிட்டு இருந்த. அவன் முறிந்து விழுவான், நீ எழுந்து நிமிர்ந்து நெருப்ப. அல்லேலூயான்னு சொல்லுங்க. பார்க்கலாம், நுகத்தடிகளை உடைக்கிறதுல என் ஆண்டவருடைய ரத்தம் ஸ்பெஷலிஸ்டுங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது சொல்லுங்க. இனி அந்த வறுமையில நீங்க இருக்கவே மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க கைகள் மேலெல்லாம் அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடியால உங்க கைகள் இனி கடன் வாங்குகிற கைகள் அல்ல, கடனை அள்ளி 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 கொடுக்கிற கரங்களாக, வாரி கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் இது முதல் கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீ போக்கிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வறட்சியிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உனக்கு திறப்பார். நடக்கும். சிலருக்கு இந்த கூட்டத்தில் நீங்க வெளிநாட்டு போவதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். வெளிநாடு போயிடுவீங்க, நவம்பர் மாசத்துக்கு முன்பதாக நீங்க வெளிநாடு போவீங்க. தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு பேசுகிறேன், நவம்பர் மாசத்துக்கு முன்பதாக வெளிநாட்டுக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது.
பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்று இரவு திறக்கப்படும். வாழ்க்கையில உன்னை தாமதப்படுத்தி கொண்டிருந்த எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டில்லே, தாமதத்தின் ஆவிகளை இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நசுக்கி விட்டது. கர்த்தர் இது முதல் கொண்டு உன்னை துரிதப்படுத்துவார், துரிதப்படுத்துவார். உன் ஆசீர்வாதங்கள் இனி துரிதப்படும். ஷாமா கரிலே பெரே தலபரா. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் அடிமைத்தனத்தை உடைப்பார், உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும் சிஸ்டர். அல்லேலூயா. பொண்ணோடு பொருளோடு தான் நீங்க இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொண்ணோடு பொருளோடு தான் நீங்க வாழணும். அதுதான் கர்த்தர் எகிப்தியர் ஆசீர்வதித்தார, பொண்ணு பொருளை கொடுத்து. அவர் பட்சபாதம் பார்க்காத தேவன். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அவரிடத்துல யாதொரு வேற்றுமையின் நிழல் கிடையாது. அவங்களை என்ன ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நல்லா வசதியா இருப்பேன் எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்வாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்துவாரே. உன்னை பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்துவாரே. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. கோடி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏவிஎம் ராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு சினிமா துறை, சினிமாவில் இருந்த ஒரு பெரிய நடிகர், எல்லாருக்குமே பழைய ஆட்களுக்கு தெரியும் ஏவிஎம் ராஜன். சென்னைக்கு வந்து அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்து சினிமா துறையில் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து, அவர் அழகாக இருக்கிறதுனால சினிமா படங்களை ஹீரோவாக நடித்து, அதுக்கு பிறகு அவருக்கு வசதியாக வாழ்ந்து வசதியெலாம் வந்த பிறகு அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு, படம் எடுக்க ஆரம்பிச்சு. ஆனால் அந்த படமெல்லாம் பயங்கர நஷ்டத்தில் போய் அநேகரிடத்தில் லட்சக்கணக்கான, அந்த நாட்களிலே லட்சக்கணக்கான கடனில் சிக்கிக்கொண்டு, 1980s லட்சக்கணக்கான கடனில் மாட்டிக்கொண்டு, சாப்பிட ஒருவேளை சோறு இல்லாமல், வாழ வழி இல்லாமல், வீட்டில் இருந்த எல்லா டூ வீலர் காரெல்லாம் வித்துட்டு தன் வீட்டை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள அப்படியே அடங்கிட்டார். கடன்காரர்கள் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லேண்ட்லைன் நம்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், கதவை தட்டின வண்ணமாகவே இருக்கும். கடன்காரர்கள் வந்து வந்து பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடனை எப்படி அடைத்து தீர்ப்பதுன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தார், நான் என் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வெளியே கடன்காரர்களுக்கும் என்னால் கடனை கொடுத்து தீர்க்க முடியல, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், தற்கொலை செஞ்சு செத்து போகலான்னு சொல்லி அப்படி வீட்டின் அறையில் அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு ஃபேனை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ஃபேனுடைய சத்தம் தவிர அந்த அறையில் வேறு எந்த சத்தமும் கிடையாது. அவருக்குள்ள ஒரு எண்ணம் சொல்லுதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ இந்த ஃபேனில் தூக்கு மாட்டி செத்துப்போ. அதே நேரத்தில் அவருக்கு தாங்க முடியாத ஒரு நெஞ்சு வலி. அவர் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாராம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ நெஞ்சு வலியில் சாக போகிற, அப்படி இல்லைனா இந்த ஃபேனில் சீக்கிரம் தூக்கு மாட்டி செத்து போயிடும். காலையில் எழும்பும் போது ஏவிஎம் ராஜனுடைய டெட் பாடியைத்தான் ஜனங்க இந்த அறையிலிருந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார்.
நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் சரி சாக போகிறோம், எவ்வளோ தெய்வங்களுக்கு நம்ம காணிக்கைகளை கொண்டு போய் கொட்டி இருக்கிறோமே, எவ்வளோ கோயில்களுக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோமே, எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கிறோமே, அந்த தெய்வத்தின் பேரெல்லாம் சொல்லி 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 கூப்பிட்டான். கூப்பிட்டு யாராவது ஒரு தெய்வம் நீ சாக வேணான்னு சொல்லாதா, சாகிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தின் பேரெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லி உட்கார்ந்து அவருக்கு நினைவில் இருக்கிற எல்லா தெய்வங்களின் பேரையும் சொல்லி 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 கூப்பிட்டு நான் சாக போறேன், உனக்கு நான் இதை செய்தனே அதை செய்தனே இவ்வளவு பொருத்தனை செய்தேன் இவ்வளவு காணிக்க செலுத்தினே நான் சாக போறேன், எனக்கு நீ பேச மாட்டியா, சாக வேணான்னு ஒரு தெய்வம் சொல்லாதான சொல்லி எல்லா பேரையும் சொல்லி அவருக்கு தெரிந்த எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டுட்டார். ஒரு தெய்வமும் பதில் கொடுக்கல, ஒரு தெய்வமும் பதில் கொடுக்கல. கடைசியா பயங்கர வேதனை. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் இவ்வளவு செஞ்சு நம்முடைய ஆபத்து காலத்துல இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு காதை அடைத்து கொண்டு இருக்கிறது, நம்மோடு கூட பேச ஒரு தெய்வம் இல்லையே என்று சொல்லி அவர் கதறி வேதனையோடு அவருடைய நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டு ஒரு பக்கம் இருதயம் பயங்கர நெஞ்சு வழியில் அவர் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த அறையில் ஒரு குரல் கேட்டதான், மகனே நீ சாக வேண்டாம், மகனே நீ சாக வேண்டாம், மகனே நீ சாக வேண்டாம். அவருக்கு குழப்பமா இருக்குது, இது எந்த தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம் நம்முடைய குரலை கேட்டு வந்துடுச்சான, அது எந்த தெய்வம், அவர் ஆராதித்த பல தெய்வங்கள் பேரை சொல்லி சொல்லி கேட்கிறாரா, நீங்க இந்த சாமியா இந்த சாமியா இந்த சாமியா, இல்லை இல்லை இல்லை, நீ இதுவரைக்கும் வணங்காத ஒரு தெய்வம் நான், அல்லேலூயா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தெய்வம் நான், நான் தான் இயேசு உயிருள்ள தெய்வம் நான், அல்லேலூயா. நீ சாகாதே, தூக்கிட்டு சாகல நினைக்கிறியா, மகனே நீ சாக வேண்டாம், சாக வேண்டாம். ஆண்டவருடைய குரல் தேற்றியது, ஆண்டவருடைய குரல் தேற்றியது, அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி குரல் தொடர்ந்து பேசிச்சா, நாளைக்கு இந்த நேரம் நீ கடன்காரனா இருக்க மாட்டேன், நாளைக்கு இந்த நேரம் நீ சினிமாக்காரனாவும் இருக்க மாட்டேன், அல்லேலூயா. இன்றே நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை நான் இன்றைக்கு உடைக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு கடந்து போயிட்டார். அவர் பேசின சத்தத்தை கேட்ட பிறகுதான் ஏவிஎம் ராஜனுடைய உயிரை அவருக்குள்ள மீண்டுமாய் உயிர்ப்பித்தது, ஜீவன் உயிர்ப்பித்தது. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடுச்சு, பெரிய தைரியம். நிம்மதியா படுத்து தூங்கினாரா, காலையில சரியா கதவு தட்டுகிற சத்தம், எப்பவுமே கதவை தட்டுனா தன் மனைவியை அனுப்பி இல்லைன்னு சொல்ல சொல்லுகிறவர் அன்றைக்கு ஒரு ஏனைய போல பலன் அவருக்குள்ள வந்துடுச்சு. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டார்னா உங்களுக்குள்ள காண்டாமிருகத்தின் பலன் வந்துடும். அவரே எழுந்து போய் கதவை திறந்தா கடன்காரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த கடன்காரர்கள் சொன்னாங்களா, ஏவிஎம் ராஜன் சார் எங்க கூட கோடம்பாக்கம் ஸ்டூடியோ வரைக்கும் வரீங்களான்னு சொல்லி அவங்க கார்லேயே அவரை கூட்டி கொண்டு போய் அவரை எல்லா டைரக்டர் ப்ரொடியூசருக்கு மத்தியில் நிற்க வைத்து சொன்னார்களாம், இனி இவருடைய யாருக்கிட்டையாவது இவர் கடன் வாங்கியிருந்தா 15 லட்சம் கடனா அந்த காலத்தில், அவர் இந்த கடனெல்லாம் இனி நாங்கள் இவருக்கு பதிலாக அடைத்து தீர்ப்போம், இனி யாரும் இவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, யாரும் இவர் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடன்களெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு திரும்ப இவரை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இவர் வீட்டுக்கு வந்து விட்டு அந்த நபரை பார்த்து கேட்டாரா, சார் 15 லட்சம் ரூபாய் கடன் சும்மா கிடையாது, 15 லட்சம் ரூபான்றது அந்த காலத்தில் 15 கோடி மாறி, எப்படி எனக்காக இவ்வளோ பெரிய கடனை நீங்கள் அடைக்க போறதா உத்தரவாதம் எடுத்தீங்க. அவங்க சொன்னாங்களா, நேற்று இரவு என் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, இரவெல்லாம் என் மகன் ஏவிஎன் ராஜனுக்காக அந்த கடனை நீ செலுத்தி முடி, நீ செலுத்தி முடி, நீ செலுத்தி முடி. ஆண்டவர் அந்த இரவுல ஏவிஎம் ராஜனுக்கு நாளைக்கு நீ கடன்காரனா இருக்க மாட்டேன்னு சொன்ன அதே நேரத்துல வேற ஒரு நபரோடு கூட இருதயத்துல பேசி ஏவிஎம் ராஜனுடைய அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா, உன்னுடைய நுகத்தையும் கர்த்தர் உடைப்பார் சிஸ்டர், உன் கடன் என்கிற நுகத்தையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், இதே நேரம் நாளைய தினத்துல கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். இதே நேரம் நாளைய தினம் உனக்கு சுகம் வரும், விடுதலை வரும். உன் வீட்டை விட்டு பிரிந்து போனவர்கள் தேடி வருவார்கள். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். என் ஆண்டவர் சொன்னார், அதை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா! அவர் சொன்னார், அதை செய்து முடிப்பார். யாக்கோபுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவனை கைவிடவில்லை. உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். பயப்படாதே, தைரியமா சிங்கம் போல வீட்டுக்கு போங்க. எல்லா சூழ்நிலைகளும் சிங்கம் போல, பால சிங்கம் போல நின்று ஃபேஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் இன்னைக்கு சொல்லிட்டார்ல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தே ஆவார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! நான்காவது, நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுவின் ரத்தம் நான்காவது செய்கிற காரியம் என்ன? முதல்ல பார்த்தோம் இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆக்சஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீ கடந்து தைரியமா போய் ஆண்டவரே பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு அதிகாரம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீங்க தான் சொல்லணும். ஒருத்தர் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக என்ன பண்ணுது? பரிந்து பேசுகிறது. மூன்றாவது, அவருடைய ரத்தம் உன் அடிமைத்தனத்தை உடைத்து உன்னை செழிப்புக்குள் ஆசீர்வாதங்களுக்குள் நடத்து. நான்காவது சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நான்காவது எபிரேயர் 2:14-15 எடுத்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் தமது இரத்தத்தினால் அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அப்படியான மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவருடைய ரத்தத்தினால் ஆண்டவர் அழித்தார். அல்லேலூயா! சிஸ்டர், பிரதர், உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்கும் போது சாத்தா உங்க மேல அதிகாரம் செலுத்தவே முடியாது. சாத்தா உங்க மேல அதிகாரம் செலுத்தவே முடியாது. அதனால இந்த மந்திரம் செய்வன சூனியம் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அதுங்க அப்படி ஃபைட் பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன், உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பலசாலி. சாத்தானை காட்டிலும் ஆண்டவர் பலசாலி. சிஸ்டர், அல்லேலூயா! அவருடைய மரணத்தினால் அவருடைய ரத்தத்தினால் அவனை அழித்த நான்காவது ஆசீர்வாதம் என்ன? உனக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்ருவின் வல்லமைகளையும் உனக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அழித்து தீர்க்கும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அப்படியே அவர் கீழே கடத்தி வச்சிருந்தாங்க. அந்த சிலுவையை தூக்கி நிப்பாட்ட ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அப்படியே ரெடியாக இருக்கும் போது அந்த கொல்கோதா மலையின் மேலே ஒரு பெரிய பாம்பு, வலு சர்பம், பழைய பாம்பு, அது அப்படியே அந்த மலையை சுற்றி வந்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசுவை பார்த்து நகைத்து சிரித்து, ஓ, இந்த குழியில தான் இவரை நட போறாங்களோ, இந்த குழியில தான் இவரை நிப்பாட்ட போறாங்களோ, இந்த குழி எவ்வளவு ஆழமா வெட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த குழியை பார்க்க தலைய உள்ள விட அந்த நேரம் பார்த்து நம்ம ஆட்கள் சிலுவையை தூக்கி டபார்னு நிப்பாட்டிட்ட. சர்பத்தின் சலை அந்த சிலுவையினால நசக்கப்பட்டது. அந்த சிலுவையிலிருந்து வழிந்து வந்த அந்த இரத்தம், சாத்தானுடைய தலைய, வல்லு சர்பத்தினுடைய தலைய, அக்கினியாய் அவன் தலையின் மேல விழுந்து சர்பத்தினுடைய விஷத்தை முறித்தது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற இயேசுவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், மந்திர ஆவிகள், செய்வினை ஆவிகள், பரம்பரையில போராடுகிற ஆவிகள், விக்கிரக ஆவிகள் எல்லா தலையையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நசுக்கும், நசுக்கும், நசுக்கும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? வெளிப்படுத்தினால் 12:11 சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவனை, சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவனை சொல்லுங்க ஜெயித்தார்கள். இயேசு ஜெயித்தார்னு சொல்ல, அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆனா நீங்க ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவனை நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. அதனால்தான் சாத்தான் பயப்படுறான். அந்த ரத்தத்தை பார்த்தா, இயேசுவின் ரத்தத்தை பார்த்தா சாத்தானுக்கு பேதி ஆகுது. ஏன்? அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தம், அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒரு வல்லமை, அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒரு அபிஷேகம். அந்த சாதாரண தண்ணியை எடுத்தது இயேசுவின் ரத்தம்னு சொன்னாலே பேய்கள் அலறி வீட்டை விட்டு வெளியே ஓடுது. சாதாரண எண்ணெயை இயேசுவின் ரத்தம் சொல்லி உடம்புல தேய்த்தால பேய்கள் அலறுகிறது. ஏன்? அவர் ரத்தோடு சொல்லக்கூடிய எதை பார்த்தாலும் அலறுவான், எதை பார்த்தாலும் அலறுவான். சொல்லுங்க, என் மேல அவர் ரத்தம் இருக்கிறது, அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சொல்லுங்க, அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏ தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ரத்தத்துல நீ மறைந்திருக்கும் போது உன் வீடு, உன் பிள்ளைகள், உன் வாகனம், உன் எதிர்காலம், உன் படிப்பு, உன் தொழில், உன் வேலை எல்லாவற்றின் மேலையும் இயேசுவின் ரத்தம் அப்படி ப்ரொடெக்ஷனா இருக்கும் போது உன் வீட்டுக்கு விரோதமாய் சாத்தானால ஜெயம் எடுக்கவே முடியாது, ஜெயம் எடுக்கவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆம்பூர்ல ஒரு நாத்திகர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு கிறிஸ்தவம், இயேசு, பைபிள்னு சொன்னாலே அவருக்கு அலர்ஜி. இயேசுன்னு சொல்லி யாராவது போயிட்டாங்கன்னா சண்டை வலிச்சு அவங்கள நாள கெட்ட வார்த்தையில திட்ட அதை அனுப்பவே மாட்டார். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கிறிஸ்தவத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பாவத்தை கழுவுன்னு சொல்றது அவருக்கு பிடிக்கல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பிசாசின் தலையை நசுக்கி நம்மளை விடுதலையாக்க சொல்றது பிடிக்கல. அவர் என்ன சொல்றாரு? அவர் நம்பினதெல்லாம் சயின்டிஸ்ட், அவர் வந்து சயின்ஸ் நம்பினார். சயின்ஸ் தான் எல்லாமே, மருந்து மாத்திரை தான் எல்லாமே, விஞ்ஞானம் தான் எல்லாமே. அவர் நம்பிக்கை ஃபுல்லா அதன் மேலதான் இருந்தது. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஒரு மனுஷன் செத்தா, செத்த கொஞ்ச நிமிஷத்துல உடம்புல இருக்கிற ரத்தத்தின் வல்லமா அழிஞ்சிடும். செத்த மனிதனுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி வேற ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் செத்த பிறகு அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும், ஜீவன் போயிடும் ரத்தத்தில். அது எப்படி இயேசுவின் ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செத்த அவர் ரத்தம் மட்டும் எப்படி இன்னும் ஆக்டிவா இருக்குதா அப்படின்னு கேட்டான். எப்படி அந்த ரத்தம் மட்டும் 2000 ஆண்டுகள் கழிச்சு கூட பாவத்தை கழுவுதா, நோய சுகமாக்குதா, பலவீனத்தை பலனா மாற்றுதா, ஆசீர்வாதத்தை கொடுக்குதா, ஐஸ்வர்யத்தை கொடுக்குதா, நுகத்தை என்னடா கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு முட்டாள்தனம்னு சொல்லி தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதுறார், எழுத ஆரம்பிச்சிட்டார். எழுத ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்களிலேயே, ஐயோ இப்ப பைபிள் தெரிஞ்சாதானே அதை நம்ம எழுத முடியும்னு சொல்லி இப்ப பைபிளை வாங்கி ஐயா வாசிக்கிறார். பைபிள் ஃபுல்லா வாசிச்சுட்டு பைபிளில் உள்ள வசனத்தெல்லாம், எடக்கு முடக்கான வசனத்தெல்லாம் அப்படி பொறுக்கி எடுத்து, புரியாத வசனத்தெல்லாம் எடுத்து அதை போட்டு அப்படி புத்தகம் பைபிள் முட்டாள் தானே சொல்லி தலைப்பில் எழுத ஆரம்பிக்க தொடங்கின கொஞ்ச நாட்கள்லேயே அவருடைய மகளுக்கு வியாதிப்பட்டு மஞ்சக்காமலை வந்து ஆம்பூரில் ஒரு பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ரத்தத்தில் யூரின் வந்து ரத்தத்தோடு கலந்துடுச்சு, ஃபுல்லாக அப்படியே எல்லோவாக மாறிடுச்சு ஃபுல்லாக. டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க.
இனி ஒன்றும் பண்ண முடியாது சார், மருந்து மாத்திரையால் இனி உங்கள் பிள்ளைய குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்கள் கைவிட்டுட்டாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, நான் நினச்சேன் விஞ்ஞானம் தான் எல்லாம், மருந்து மாத்திரை தான் எல்லாம், சயின்ஸ் தான் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தேனே, இப்போ நான் நம்பி கொண்டிருந்த மருந்து மாத்திரையால் என் பிள்ளைய குணமாக்க முடியாதா? டாக்டர்ஸ்கள் டைம் கொடுத்துட்டாங்க, உங்கள் பிள்ளை இன்னும் 6 மணி நேரத்தில் இறந்து போயிடும், அவ்வளவு சீரியஸ் கண்டிஷன், பிள்ளையினுடைய ரத்தமெல்லாம் யூரின் கலந்து பிள்ளை ஃபுல்லாக எல்லா விஷயம் மாறிடுச்சு, இனி காப்பாற்ற எங்களால் முடியாது. டாக்டர்ஸ்கள் கைவிட்டுட்டாங்க மருந்து மாத்திரையெல்லாம் அவரை கைவிட்டுடுச்சு. பிள்ளை துடித்து கொண்டு இருக்கிறது அவரால் பார்க்க முடியலை. ஆகவே ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியேறி அப்படியே நடந்து ஒரு ரோட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாத, ஐயோ பிள்ளைய பறிகொடுக்க போகிறமேனு சொல்லி எங்கே போகிறதுன்னு தெரியாத, அவரையும் அறியாம தூரத்தில் இருந்த ஒரு லுத்தரன் திருச்சபையில் ஒரு பெரிய சிலுவை அங்கே இருந்ததை பார்த்து அந்த சிலுவையை நோக்கி நடந்து போய் அவரையும் அறியாம அந்த வாசல்ல, லுத்தரன் சபையினுடைய வாசல்ல முழங்கால் படியிட்டு கண்களை மூடி முட்டி போட்டு கதறி 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 தேம்பி அழுது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, முதல் முறையாக அவருடைய வாயிலிருந்து ஆண்டவரேன்ற வார்த்தை, இயேசுவே பைபிளை வாசிக்கும் போது உங்க ரத்தத்தில் விடுதலை உண்டுன்னு எழுதப்பட்டு இருக்கிறது, நீரல்லவா வியாதிகளை குணமாக்கினீர் என்று உண்மை குறித்து சொல்லுகிறது, மரித்த பிரேதங்களை உயிரோடு கூட பெயர் சொல்லி எழுப்பி நிறுத்தினீரே, உமது வார்த்தையில ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே, ஆண்டவரே நான் உமை தேடி வந்திருக்கிறேன், என் மகள் மரண படுக்கையில் அவதியா இருக்கிறாள், அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறாள், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி உரத்த சத்தமாய் கண்ணீர் சிந்தி அழுது அழுது அழுது. சரியா ஒரு நைட்டு 1:15 இருக்கும், அழுது முடிச்சிட்டு தன்னுடைய ஹாஸ்பிட்டல் பிள்ளைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஐசியூவில் டாக்டர்ஸ்கள் சுற்றி பிள்ளையை சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு பயங்கர பயம், தூக்கி வாரி போட்டுடுச்சு, பிள்ளை என்ன ஆச்சோன்னு கிட்ட போய் பார்த்தா டாக்டர்ஸ்கள் ஆச்சரியமாக இவரை பார்த்து கேட்குறாங்க, சார் சரியா 1 மணிக்கு உங்கள் பிள்ளையினுடைய ரத்தத்தில் ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்குது. ஹல்லேலூயா, சரியா 1 மணிக்கு உங்கள் பிள்ளையினுடைய ரத்தத்தில் ஒரு பெரிய சேஞ்ச், அந்த பிள்ளையினுடைய எல்லோ கலர் எல்லாம் அப்படியே மாறி பிள்ளை நார்மல் ஆயிட்டா, நார்மல் ஆயிட்டா, we don't know, this is a medical miracle. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, சரியா அந்த 1 மணி ஆகும் போதுதான் இயேசுவேன்னு கதறி கூப்பிட்ட நேரம் அது, உங்க ரத்தத்துல வல்லமை உண்டுன்னு கதறின நேரம் அது, உங்களால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி மன்றாடி போராடி ஜபித்த நேரம் அது. ஹல்லேலூயா, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் சேமத்தை அனுப்புவார், சேமத்தை கட்டளை இடுவார், உன் வாழ்க்கையில போராடுகிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இன்று இரவு உடைப்பார், உன்னை பிளஸ் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். அதுக்கு பிறகு அந்த நபருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசம், வீட்டுக்கு போனார், அவரை எழுதின அந்த புத்தகத்தை கிழிச்சு கொளுத்தி பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து ஒரு சபைக்கு போய் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு அவர் ஒரு சுவிசேஷகனாய் முழு நேரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தின் வல்லமை எல்லா பிசாசின் அதிகாரத்தை உடைக்கும், உன் வாழ்க்கையில எதுவரைக்கும் உடையாத பூட்டெல்லாம் இன்றைக்கு உடைய போது, எதுவரைக்கும் உடைக்கப்படாம இருந்த வெண்கல கதவெல்லாம் இன்று இரவு உடைஞ்சிடும் சிஸ்டர், எல்லா வியாதியின் வல்லமை இன்று இரவு உடைஞ்சிடும். நான் சொல்றேன், இன்று இரவோடு நீங்க மாத்திரை சாப்பிட்டு தூங்க மாட்டீங்க, இன்று இரவோடு சில மருந்து மாத்திரை எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து குட் பை சொல்லி வெளியேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்று இரவோடு அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது, அந்த மாத்திரை உங்களுக்கு தேவைப்படாது, உன்னை சுகமாக்குகிற ஆண்டவர் தழும்புள்ள கரத்தை உன் தலையை நோக்கி நீட்டி உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுது அவருடைய தழும்பிலிருந்து பாய்கிற அவருடைய இரத்தத்தின் வல்லமை அக்கினியாய் உன் நரம்பு குழாய்களுக்குள், உன் அவயங்களுக்குள், உன் எலும்புகளுக்குள், உன் நுரையீரலுக்குள், உன் கிட்னிக்குள், உன் இருதயத்துக்குள், உன் வயிற்றுக்குள், உன் மண்ட ஓட்டுல, உன்னுடைய பிரெயின்ல இறங்குகிறது. மேற்கொள்ள முடியாது, நான் சொல்றேன்
சாத்தாவுங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி பலவீனவங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மேற்கொண்டு உயிரோடு எழுந்த ஆண்டவர், நான் உலகத்தை ஜெயித்தேன், மகனே திடன் கொள், நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? இன்று இரவோடு அந்த வியாதி உடம்புல இருக்காதன்னு நம்புறவங்க எத்தனை பேர்? இன்று இரவோடு அந்த பிசாசை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இன்று இரவோடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற அந்த எகிப்தின் சேனை, இனி நான் அதை பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? விசுவாசத்தோடு எழுந்து நிற்போமா, ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு இன்று கண்ட அந்த எகிப்தியனை நான் இனிமேல் பார்க்க போவது இல்லை, இல்லை, இல்லை. ஹல்லேலூயா. வெளியே நிற்கிறவர்கள், வெளியே நிற்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சில நிமிஷங்கள் உங்கள் இருதயத்தை தாழ்த்தி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரங்களில் அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யப்படுற, அநேகருடைய கட்டிகள் மறையும். நான் சொல்கிற உங்கள் கட்டிகள் மறையும். பலவீனப்பட்டிருக்கிற உங்கள் இருதய குழாய்களை ஆண்டவர் பிடுங்கி புதிய குழாய்கள் ஆண்டவர் பொருத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? அநேகருடைய கண் பார்வை தெளிவடையும், அநேகருடைய செவிட்டு காதுகள் திறக்கப்படும். செயல்படாத உங்க கைகளெல்லாம் இன்றைக்கு நீங்க செயல்படுத்தி காட்ட போறீங்க. நடக்க முடியாத உங்க கால்கள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள், உங்க ஸ்பைனல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இன்றைக்கு குட் பை சொல்லி வெளியேறும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்க தலைக்கு மேலாய் கல்வாரி சிலுவையிலிருந்து உங்க மேல நெருப்பு துளிகளை போல இறங்கி வர காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பாடலை பாடும் போது சொல்லுங்க, கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், சொல்லுங்க, ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நல்ல கைகளை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஜெயம்னு சொல்லுங்க, ஜெயம்னு சொல்லுங்க. ஓ ரத்தம் ஜெயம், ஷாமா கலா பாதுரா, கர்த்தருடைய அக்கினி இறங்குவதா, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. ராபா காபா லாபா தூரா பாலா பா தூரா பா, உங்க ரத்தத்துல ஜெயம் உண்டாண்டவரே.
கைகளை தட்டி கைகளை தட்டி சொல்லும்போதே ஒரு ஜெயம், சொல்லும்போதே ஒரு விடுதலை. பொல்லாத ஆவிகளை, பொல்லாத பிசாசின் ஆவிகளை வெளியேறு, வெளியேறு. லாபா காபா லாபா காபா லாபா லாபா லாபா. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி அக்கினி. ரத்தம் ஜெய அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு. எல்லா கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. அக்கினியை பெற்றுக்கொள். கர்த்தருடைய தொடுகிறார். அக்கினி உன் மேல வருகிறது, வல்லமை வருகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் உன் மேல நெருப்பாய் இறங்குகிறது. இயேசுவின் ரத்த நெருப்பாய் அக்கினி 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 இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி அக்கினி அக்கினி. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய தொடுகிறார். உன்மேல ரத்தம் தெளிக்கப்படுகிறது, ரத்தம் தெளிக்கப்படுகிறது, ரத்தம் ரத்தம் உன்மேல தெளிக்கப்படுகிறது. அக்கினி 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 அக்கினி. அநேகர் மேல அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது நான் பார்க்கிறேன். அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் வாயை திற, கர்த்தர் நிரப்பட்டும், கர்த்தர் நிரப்பட்டும். அந்நிய பாஷைகளால், அக்கினி பாஷைகளால் கர்த்தருடைய நிரப்புகிறார். வாய்களை திறந்த அந்நிய பாஷையில வெளியேறிதான் வெளியே ஓடிதான் ஆகணும். அபிஷேகம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை, என்ன வேலை? நல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. உன் நாவின் மேல அந்நிய பாஷை பொழிந்தருளப்படுகிறது. அக்கினி பாஷை வருகிறது, அக்கினி பாஷை. நல்ல நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க, 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 ஜெபிங்க. லமர கலபரபா ஷபரப லபரப லபரப லபா லபரப லபரபா. பொல்லாத ஆவிகளே வெளியே ஓடு, வெளியே ஓடு. பொல்லாத ஆவிகளே, விக்கிரகத்தின் ஆவியே, சர்வத்தின் ஆவிகளே, ஏவல் ஆவிகளே, பாவலியே வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. அக்கினி பாயுது உங்க மேல, அக்கினி பாயுது. சுகம் வருது, விடுதலை வருது. இயேசுவின் ரத்தம் உங்க நெற்றியின் மேல நெருப்பாய் தெளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி இரண்டு கரணங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, கண்களை திறக்காம கண்கள் எல்லாரும் மூடி வானத்துக்கு நேராய் இரண்டு கரங்களையும் உயர்த்தி அப்படியே கற்பனை பண்ணுங்க. நீங்க கல்வாரி சிலுவையின் அடிவாரத்தில் நிக்கிறீங்க. உங்க தலைமேல வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நீங்க கைகளை உயர்த்தி நிக்கிற இந்த நேரத்தில் நீங்க கீழே இருந்து மேல் நோக்கி அண்ணாந்து சிலுவையை பார்க்கிற இந்த நேரத்தில் அவர் மேல் மேலிருந்து கீழ் நோக்கி உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முள் கிரீடத்திலிருந்து சொட்டு சொட்டாய் ஊற்றுகிற அந்த பரிசுத்த ரத்தம் அப்படியே உங்களுடைய தலையின் மேல அது சொட்டு சொட்டாக நெருப்பு துளிகளாக அக்னி துளிகளாக அது இறங்குகிறத பாருங்க, இறங்குகிறத பாருங்க, இறங்குகிறத பாருங்க. அக்னி துளிகளாய், நெருப்பு துளிகளாய்,
இயேசுவின் இரத்தம் இறங்குது, 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 இறங்குது. அவர் இரத்தம் இறங்குது உங்க மேல, முள்முடி இரத்தம் உங்க மேல நெருப்பா இறங்குது, நெருப்பா இறங்குது, நெருப்பா இறங்குது, நெருப்பா இறங்குது. உங்க முடி வேர்களுக்குள்ள அந்த இரத்தம் இறங்குது. உங்க தலை வேர் முடி வேர்களுக்குள்ள இயேசுவின் இரத்தம் இறங்குது, 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 இறங்குது. உங்க முகமெல்லாம் அந்த இரத்தம் வழியுது, நெருப்பை போல வழியுது, அபிஷேக எண்ணெயாய் வழியுது, உங்க தோல் பட்டையின் மேல வழியுது, உங்க மார்பகத்தின் மேல வழியுது, உங்க நுரையீரலுக்குள்ள இறங்குது, உங்க இருதயத்தின் மேல அந்த இரத்தம் ஊற்றப்படுது. உங்க விரல் எல்லாம் அந்த இரத்தம், உங்க கையெல்லாம் அந்த இரத்தம், உங்க ஷோல்டர் எல்லாம் அந்த இரத்தம், உங்க முதுகு தண்டில் அந்த இரத்தம் அப்படியே இறங்குது. அது பாய்கிற இடமெல்லாம் ஒரு விடுதலை, பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அது வழியும் போதே உங்க மேல் அக்கினி அபிஷேகம் இறங்குது, இறங்குது, இறங்குது. உன் தோல்வி ஜெயமாய் மாறுகிறது, ஜெயமாய் மாறுகிறது. இயேசுவின் இரத்தம் by the fire, 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 fire. பெட்டுகள் அக்கினியை, பெட்டுகள் fire, அக்கினி, 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 அக்கினி. அநேகர் மேல் அக்கினி இறங்குது, ஊழி அபிஷேகம் இறங்குது, சர்வங்களை மிதிக்கிற அத்தாரிட்டி இறங்குது. பெண்டுகள், 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 சர்வங்களை மிதிக்கிற அத்தாரிட்டி fire, fire, receive fire, அத்தாரிட்டி, அத்தாரிட்டி, சர்வங்களை மிதி, மிதி. அந்த ரத்தம் மேல இறங்கிடுச்சு, இப்ப சர்வத்தை தூக்கி போட்டு மிதி, 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 மிதி. உன்னை மிதிச்ச ஆவிகளை மிதி, உன்னை தொட்ட அந்த ஆவிகளை அடி, இழுத்து போட்டு அடி. லாபா காபா லாபா லாபா. எல்லா தகுடுகள் செயலிழந்து போகிற நேரம் இது. உன் பெயர் எழுதப்பட்ட தகுடுகள் செயலிழந்து போகிறது, பொம்மைகள் செயலிழந்து போகிறது. உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காத சிஸ்டர், மந்திரவாத செயல்படாது. இதோ கர்த்தருடைய ரத்தம் உன் மேல இறங்கி இருக்கிறபடியா இனி உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். லாமா ராபா லாபா தூரா, லாபா ராபா லாபா தூரா, லாமா ரக்கா டராபா லாபா தூரா டலாபா. அக்கினி, 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 அக்கினி. யூடியூப்ல பார்க்கிற உன் மேல அக்கினி, யூடியூப்ல பார்க்கிற உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தருடைய விடுதலை ஊழியத்துக்கென்று முத்திரை இடுகிறார். நீ விடுதலை ஊழியத்துக்கென்று முத்திரை போடப்படுகிறாய். உனக்கு விரோதமா எழுதி போராடின அந்த சத்துருவினுடைய தலை நசுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது. கல்வாரியின் ரத்தம் உன் வாழ்க்கையில முட்டி மோதி கொண்டிருந்த ஆவிகளின் தலைகளை நசுக்கியது, நசுக்கியது. இன்று கண்டத எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய், காண மாட்டாய், காண மாட்டாய். இதோ ஆவிகள் வெளியே ஓடுது, வெளியே ஓடு, ஓடு, இங்க இருக்காத. சர்பங்களின் ஆவிகளே வயிற்ற விட்டு வெளியவா, வயிற்ற விட்டு வெளியவா, நெஞ்சு பகுதியை விட்டு வெளியவா. லாபா காமா லாபா காமா லாபா. வயிற்ற விட்டு வெளியேறு, கை கால்களை விட்டு வெளியேறு, எலும்புகளை விட்டு வெளியேறு, நரம்புகளை விட்டு வெளியேறு. இந்த பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் மேல உனக்கு அதிகாரம் இல்ல, அந்த வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்ல, அவர்களுடைய தொழில் மேல அதிகாரம் இல்ல, அவர்கள் படிப்பு மேல் அதிகாரம் இல்ல, அவர்கள் திருமண வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்ல. இவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நல்ல கைகளை தட்டி பிசாசு அடிங்க,
கைகளை தட்டி ஆவிகளை அடிங்க, கைகளை தட்டி அடி, அத அடி 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 அந்த ஆவிய, கைகளை தட்ட தட்ட அவன் தலை நசுக்கப்படுது. நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க மதில்கள் விழுகிறது, எரிகோக்கள் விழுகிறது. ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க எரிகோ விழுந்துதான் ஆகணும். விழுந்து ஓடு, விழுந்து ஓடு, விழுந்து ஓடு. பொல்லாத ஆவிகளே, ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிற ஆவிகளே, எங்க இருந்தாலும் விழுந்து ஓடு, ஓடு, ஓடு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தால் புதிய வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். கதவுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் பொக்கிஷ சாலையை திறக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ மரிப்பது இல்லை, நீ அந்த வியாதியில மரிப்பது இல்லை. கர்த்தர் உனக்கு மான்கால்களுக்கு ஒத்த பலனை தருகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது. தலை மேல கைகளை வைத்து சொல்லுங்க, இது கர்த்தருடைய ஆலயம். சொல்லுங்க, தலை மேல கையை வைத்து, என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி இருக்கிறபடியால இனி இந்த உடம்புல வியாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ, Praise the Lord. நான் பாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் படப்பை. ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ் நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து நமது ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம் நமது ஊழியத்திற்கென்று வாங்க இருக்கிற அந்த புதிய நிலத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம். இது இந்த நிலத்தினுடைய மொத்த செலவு 3,30,00,000 ரூபாய். இது 2,00,000 ஏற்கனவே நம்ம செலுத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இந்த நிலத்தினுடைய மீதி தொகையாகிய 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு 2 மாதம் நேரம் இருக்கிறது. 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்தி ஆக வேண்டும். இதை பார்க்கிற நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் செலுத்தி உதவி செய்யலாம். 3,500 ரூபாய் 1 ஸ்கொயர் ஃபீட் காணிக்கையை நீங்கள் தாங்கி இந்த நிலம் வாங்க நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் இருதயத்தில் கத்தர் ஏவுதலை கொடுத்தா நீங்கள் 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். ஒரு 150 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறவர்களை கத்தர் எழுப்புவார். ஆனால் இந்த நிலத்தை நம்ம சுலபமாக வாங்கி முடிக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்கிற 300 பேரை கத்தர் எழுப்புவார். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது, சுலபமாக இதை வாங்கி முடிக்கலாம். ஆயினும் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை அனுப்பி இந்த நிலத்தை நாம் வாங்கி தேவனுடைய ராஜ்யம் பலமாக இந்த இடத்துல கட்டப்பட உதவி செய்யுங்கள். பணம் செலுத்தக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் இந்த யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக செலுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய காணிக்கையை நமது சபையின் வங்கி கணக்கிலும் நீங்கள் செலுத்தலாம். வெளி தேசத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன், ரியா மணி டிரான்ஸ்ஃபர் போன்ற அநேக சர்வீஸ்கள் உண்டு. நீங்கள் அதன் மூலியமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ்க்கான வங்கி எண்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். அதன் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமா கொடுக்கிற உங்களை ஆண்டவர் பெருமையாய் வைக்க போவது கிடையாது. ஆண்டவர் அதை திரும்ப பணமா தருவாரோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது சமாதானமாக தருவார், சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துக்கு அதை திருப்பி தருவார், ஆரோக்கியமாக தருவார், உயர்வாக தருவார், ரட்சிப்பாக தருவார், உங்கள் குடும்பத்தில் மகிமையும் மேன்மையுமாக அதை திரும்ப அவர் தருவார். இந்த இடம்தான் அநேகரை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமா எழும்ப போகுது. அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள், பயிற்சி முகாம்கள். ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you.
கத்தரே ஆவியானவர், கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இயேசுவேன்னு சொல்லுங்க. பூமியில எவ்வளவு நாமங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நாமம் இருக்குது பாருங்க, இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான ஒரு நாமம், எல்லா நாமத்துக்கும் பிரதானமான ஒரு நாமம். வானம், பூமி, பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அந்த நாமத்துக்கு முன்பதாக முடங்கிதான் ஆகணும். ஆகவே உனக்கு விரோதமாய் ஏவி ஏவப்பட்டிருக்கிற ஏவல், செய்வன, மந்திர பொம்மை, குட்டிச்சாத்தான், ரத்த காட்டேரி எல்லாம் இன்றைக்கு அந்த நாமத்துக்கு முன்பதாக முடங்கிதான் ஆகணும். ராபா காபா லாபா தூரா பாலா, என்றைக்கு நீ ஏசப்பாவும் அப்பாவா ஏற்று கொண்டாயோ, உன் ரட்சகரா ஏற்று கொண்டாயோ, அன்றே உன்னுடைய நெற்றியில இயேசு என்கிற அந்த நாமத்தை அவர் ஒரு முத்திரையா, அக்கினி முத்திரையா ஆண்டவர் போட்டிருக்கிறபடியால நீ அந்த நாமத்தின் நாமத்தை கொண்டு எழும்பி நின்று பிசாச அதட்டும் போது செய்வன வல்லமைகள் உனக்கு முன்பதாக விழுந்துதான் ஆகணும். ஏவல் ஆவிகள் உனக்கு முன்பதாக முட்டி போட்டுதான் ஆகணும். சாக்கர் ராமா லாமா, கண்களை மூடி ஜெபிங்க, வேடிக்கை பார்க்க ஜெபிங்க, 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 வேடிக்கை பார்க்காதீங்க, ஜெபிங்க. சாக்கல்லோ மலக்க தரகடா, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் நல்லா இப்ப அந்த நாமத்தை சொல்லி இயேசுன்னு சொல்லி ஜெபிக்கும் போது உன் கைகளை கால்களை உன் சரீரத்தை கட்டி இருக்கிற அந்த பொல்லாத குட்டி சாத்தா, ஏவல் ஆவிகள், மந்திர ஆவிகள் எல்லாம் இப்ப எரிய ஆரம்பிக்கும். பாரு, நீ அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த ஆவிகளுக்கு ஒரு எரிச்சல் உடம்புல உண்டாகும். ஜபி ஜபி ஜபி, நல்லா சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி ஷாபா லாமா கலா மாரா கட்டா தரா. நீ இங்க ஜபிக்கும் போது உன் வீட்டுக்குள்ள பட்டயத்தை உருவின தூதர்கள், பட்டயத்தை உருவின தூதர்கள், பட்டயத்தை உருவின தூதர்கள் உன் வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற சர்பங்களின் தலைய வெட்டுறாங்க. சர்பங்களின் தலைகள் வெட்டப்படுகிறது. விசுவாசத்தோடு நல்ல ஆவில நிரம்பு, நிரம்பு. நீங்க எந்த அளவு ஆவில நிரம்புறீங்களோ அந்த அளவு உன் வீட்டின் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் மேல எந்த அளவு அக்கினி இறங்கடி ஒப்பு கொடுக்கிறாயோ அந்த அளவு உன் வீட்டார் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்குது. நல்ல 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 கைகளை தட்டி ஆவில நிரம்பி அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி. அநேக சகோதரிகள் மேல ஒரு அக்கினி வருது, அக்கினி வருது. சுனாமி அலையை போல சில சகோதரிகள் மேல அக்கினி எழும்புது. அபிஷேக அக்கினி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா மதில்களை கர்த்தருடைய அக்கினி ஒரு சுனாமி அலைய போல மோதி இடித்தவைகளை உடைப்பதாக. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இதோ அநேகர் மேல் அக்கினி அபிஷேகம் இறங்குது, அக்கினி அபிஷேகம் இறங்குது. நீ சில நாட்கள் அந்த அபிஷேகத்தை இழந்துட்ட, அந்த அபிஷேகத்தை இழந்துட்ட, அந்த ஜபத்தின் அக்கினியை இழந்துட்ட, சில வரங்களை இழந்துட்ட. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகத்தை நான் மீண்டும் ஊற்ற இறங்குகிறேன். இதோ கர்த்தர் இறங்குகிறார், உன் பக்கத்தில் இறங்கி வந்து நிற்கிறார். ஒரு அக்கினி அபிஷேகமனை மூடுகிறது. நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. நல்ல நல்ல லாபா காபா, லாபா காபா. அக்கினி 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 அக்கினி, உன் எல்லைகளை தடை செய்து வைத்திருக்கிற ஆவிகள், உன் எல்லைகளை தடை செய்து வைத்திருக்கிற ஆவிகள், உன் எல்லைகளை தடை செய்து வைத்திருக்கிற ஆவிகள், இதோ இயேசுவின் ரத்தம் உன் மேல வருது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவர் ரத்தம் உன் மேல தெளிக்கப்படும் போது
உன் மேல ஒரு அபிஷேக ஆசீர்வாதம் இறங்குது. பெட்டுக்கள் ரிசீவ் ஃபயர் ஃபயர். அக்கினி இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை? பேய்களுக்கு என்ன வேலை? பெட்டுக்கள் 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 ஃபயர் ஃபயர். பெட்டுக்கள் கர்த்தரே உன் மேல ஒரு ரத்தத்தை ஊற்றுகிறார். இயேசுவின் ரத்தம் உன் மேல இறங்குகிறது. இயேசுவின் ரத்தம் உன் மேல இறங்குது. அக்கினி அபிஷேகம் உன் மேல வருகிறது. கர்த்தர் உன் மேல இறங்குகிறார். நீ இழந்த அபிஷேகம் திரும்ப வருகிறது. சில பேர் பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகத்தை பெறுறீங்க. இப்ப பிசாசுகளை துரத்துகிற அக்கினி விடுதலை ஊழியத்துக்கான வாசல்கள் பெட்டுக்கள் விடுதலை ஊழியத்துக்கான கதவுகள் உனக்கு திறக்கப்படுகிறது. திறக்கப்படுகிறது. அக்கினி 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 அக்கினி. சில சகோதரிகள் மேல அக்கினி இறங்குது. உன் கைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் கரங்கள் பேய்களை துரத்தும், வியாதிகளை சுகமாக்கும், மரித்த பிரேதங்களை எழுப்பும். ஏ ஏ கர்த்தர் உன் மேல இறங்குகிறாரு. நீ செத்தவர்களை எழுப்புவ. உன் ஜப மரண கட்டுகளை உடைக்கும். மரண கட்டுகள் உடையும். இதோ சிலருடைய கை மேல அந்த வல்லமை இறங்குது. மரண கட்டுகளை உடைக்கிற அக்கினி உன் கைகள் மேல இறங்குகிறது. இறங்குகிறது. பெட்டுக்கள் உன்னை அடக்கி வைக்காத. அடக்காத அடக்காத அடக்காத. ஆவியின் அபிஷேகமனை தூக்கி செல்ல விடு. உன்னை ஆவியான ஒரு உன்னதத்துக்கு தூக்கி பறக்க விடு. உன் தலை மயிரை பிடித்து உன்னை உன்னதத்தில் தூக்கி பறக்க இடம் கொடு. கொடு ஆவியானவருக்கு இடம் கொடு. இப்ப ஆவியானவர் சிலருடைய ஆவியை பிடித்து தூக்கி எடுக்கிறார். அபிஷேகம் வருது உங்க மேல. அபிஷேகம் நல்ல கைகளை தட்டி ஒரு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் நல்ல கைகளை தட்டிட்டே இருங்க. லோ மர கல பரா லே பகடதர கதர ப. நல்ல நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல 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 சத்தத்தை உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்து. ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க தான் எரிகோ மதில் விடும். நீ ஆர்ப்பரித்தாதான் எரிகோ மதில் விடும். ஆவியில ஆர்ப்பரி ஆவியில ஆர்ப்பரி ஆர்ப்பரி. என்னை செபிக்க விடாதபடி தடைத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, என்னை பரிசுத்தமா வாழ விடாதபடி தடை செய்கிற ஆவியே, உன்னை நான் எரிக்கிறேன் விலகி போரா. நல்ல நல்ல ஆவில நிரம்புங்க நிரம்புங்க. விடாதீங்க விடாதீங்க. இது கர்த்தர் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற நேரம். இது இது பெற்றுக் கொள்ளுகிற நேரம். இது பெற்றுக் கொள்ளுகிற நேரம். இது தடைகள் விலகுகிற நேரம். இது உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆவிகளை கர்த்தர் தமது நித்திய அக்கினி கயிறுகளால கட்டி அவைகளை பாதாளத்தில் தூக்கி எறிகிறார். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரி ஆர்ப்பரி. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் சர்பங்கள் பாதாள அக்கினியில தள்ளப்படுகிறது. ஓடுது ஓடுது ஓடுது. உன் வீட்டுக்கு விரோதமா அனுப்பப்பட்ட குட்டி சாத்தான் இப்ப ஓடுது ஓடுது. சர்பங்கள் ஓடுது.
ஏய் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு சொன்னார்ல. உன் கால்களை வெண்கல கால்களா மாற்றுகிறார். நீ சர்பங்களை நசுக்குவாய், தேள்களை நசுக்குவாய். உனக்கு ஊழிய வாசல் திறக்கப்படுது. உன் கணவர் ஒரு ஊழியக்காரனாய் மாறுவார். நல்ல கைகளை தட்டியது பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அநேகர் பணத்தை இழந்து வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னும் ரெண்டு மாதத்துல நீ இழந்த பணங்களை மீட்டுக் கொள்ளுவாய், மீட்டுக் கொள்ளுவாய், பொருட்களை மீட்டுக் கொள்ளுவாய், உன் பிசினஸ் திருப்பி கொள்ளப்படும். நீ திரும்ப திருப்பி கொள்ளுவாய், திருப்பி கொள்ளுவாய். சக்கரோ சமலோ ரபல கச்சர கடல பிரகதர பல பிரபா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிறங்கிடுவார், நெருப்பாயிறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிறங்கிடுவார். ஆவியே அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி கொதித்தாலும் மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே சொல்லுங்க. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே,
ஏலியாவின் தேவனே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவ தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கதுரபலபரா அசைவாடும் சொல்லுங்க, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, சக்கரபா கரபலபா துரபா சேகலபா கதுரபலபரபா. ஹலெலூயா ஹலெலூயா சேகயலபாந்துரோ. கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு கைகளை உயர்த்தி நல்ல ஹலெலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். தானியேல் 3:17. தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற என் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்பு வைப்பார். பிசாசு கொண்டு வருகிற அக்னி ஜுவாலைக்கு மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்பு வைப்பார். மனிதனுடைய கைக்கும் உங்களை நீங்களாக்கி தப்பு வைப்பார். எவ்வளோ அழகாக அறிக்கை செய்கிறாங்க பாருங்க. ஏய், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார். நீ யாருடா? எவ்வளோ ஒரு போல்டான ஒரு கன்ஃபஷன். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பயந்து புலம்பி டாக்டர்ஸ்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு தான் பாருங்கள். இது இந்த நோய் ஒரு மாதிரியாக தெரியுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். விசுவாசம்லாம் எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. நீங்கள் சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹலெலூயா. ராஜாவின் கைக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய அக்கினி சூளைக்கும் எங்களை தப்பு வைப்பார். எவ்வளோ அழகான ஒரு கன்ஃபஷன், எவ்வளோ ஒரு போல்டான ஒரு கன்ஃபஷன். இந்த மாதிரி சொல்ல முடியுமா நம்மளால்? எங்கள் ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எங்கள் பிஸ்னஸை விடுவிப்பார், பிள்ளைகளை விடுவிப்பார், குடும்பத்தை விடுவிப்பார். டாக்டர்ஸ் என்ன சொல்றது, குழந்தைய பிறக்காதன்னு என் கர்த்தர் எங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொண்டு வருவார். மனிதன் என்ன சொல்றது, உனக்கு அது இந்த ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன், கர்த்தர் அவன் கிட்ட அந்த பிடுங்கி கொடுப்பார் ப்ரொமோஷனை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெர்மனி தேசத்தில் ஒரு முறை ஒரு அம்மாவுக்கு உடம்பு நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போகிறத நிமித்தம் அந்த அம்மா போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா, டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த டெஸ்ட் ஒரு மாதிரி தெரியுது, நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுங்க. அப்படியே 2-3 டெஸ்ட்டை எடுத்த பிறகு டாக்டர் சொன்னாங்க, உங்கள் ரத்தத்தில் புற்றுநோய் வந்திருக்கிறது,
உங்களுக்கு பிளட் கேன்சர். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு எப்படி பிளட் கேன்சர் வரும், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை, எப்படி என்னுடைய ரத்தத்தில் கேன்சர் வரும், எப்படி இது வந்திருக்கும், எங்கள் பரம்பரையில் யாருக்கும் இது கிடையாது. ஸோ ஜெனடிக்காக பார்த்தா அது எனக்கு வர சான்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு எப்படி பிளட்டில் கேன்சர். டாக்டர்ஸ்கள் என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எதுவுமே புரியலை. வீட்டுக்கு வந்தாங்க, முட்டி போட்டாங்க, ஆண்டவரே என் ரத்தத்தில் என்னென்னமோ இருக்குதுன்னு என்னென்னமோ இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க, அது எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் ரத்தத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் ரத்தத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்கள் ரத்தத்தில் மரணத்தை ஒட்டைக்கிற அந்த வல்லம் உங்கள் ரத்தத்தில் உண்டு, உங்கள் நாமத்தில் மரித்தவர்களை எழுப்புகிற அதிகாரம் உங்கள் நாமத்துக்கு உண்டு. ஆகவே இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த இரத்தம் என்னுடைய இரத்த குழாய்களுக்குள்ள இப்போது அக்கினியாய் பாயட்டும்னு சொல்லி முட்டி போட்டு ஒரு 3 நாட்கள் உபவாசித்து ஜபம் பண்ணிட்டு போய் மறு 1-2 வாரம் கழிச்சு டெஸ்ட் எடுத்தா எல்லா டெஸ்ட்டும் நார்மல். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர், எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவோ கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்த எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அற்புத சாட்சி. என் தம்பி இப்போ சொல்லியிருப்பார் சாட்சி உங்களுக்கெல்லாம், எப்படி கேன்சர் இந்த சுகமாக. நான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு ஒரு டின்னருக்காக ஒருத்தர் நான் அழைத்திருந்தார். அந்த இடத்துக்கு போனால் ஏற்கனவே இன்னொரு ஃபேமிலியும் அவர் அழைச்சி வச்சுருக்கிறார் உள்ளே. அவர் டின்னர்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரதர் என்கிட்ட பேச்சு கொடுக்குறார். ஐயா நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார். ஆமாம் நான் பாஸ்டர்ன்னு சொன்னேன். நாங்களும் ஊழியம் செய்கிறோம் ஐயா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என் பேர் சுரேஷ் ஐயா, என் மனைவி இது, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு அவர் வாலண்டியராக அவருடைய சாட்சி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், நாங்கள் நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு குடும்ப சப்போர்ட் யாருமே இல்லை, ஏன்னா என் மனைவியை நான் அவள் வேறு ஜாதி நான் லவ் பண்ணி கட்டிக்கிட்டேன், அதனால் எங்கள் குடும்பத்துலேருந்து என்னை ஒதுக்கிட்டாங்க, அவள் குடும்பத்துலேருந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ 2 பிள்ளைங்க நாங்கள் எல்லாமே டெலிவரி டைம்லலாம் கூட நான் தான் என் மனைவிக்கு தாயாக இருந்து தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தான் டெலிவரியெல்லாம் பார்த்து நாங்களே தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரும் எந்த மனுஷனும் எங்களுக்கு ஒத்தாசை உதவி சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் கூட வந்து நிற்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் தான் எனக்கு கொஞ்ச நாட்களாக சமீபத்தில் பயங்கரமான முதுகு வலி ஏற்பட்டு, ஏன் இவ்வளோ முதுகு வலி, சாதாரண முதுகு வலியாக இருந்தால் அது போனோம் இல்லை மாத்திரை போட்டால், இது மாத்திரை போட்டாலும் போகலை அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது என் முதுகு வீங்கி வீக்கமாக இருந்ததை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் போய் உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்த அவருடைய முகமே சரியில்லை, டாக்டருடைய முகம் சரியில்லை. அதுக்கு பிறகு ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தார், ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், பிரதர் சுரேஷ் உங்களுடைய முதுகு தண்டு முழுவதும் கேன்சர், கேன்சர் அப்படியே கட்டி கட்டியாக திராட்சை கொத்த போல உங்கள் தண்டு முழுவதும் கேன்சர், இதுக்கு மெடிக்கலில் கியூரபிள் கிடையாது, இதை உங்களுக்கு தண்டில் வளர்ந்துருக்கு, ஏதோ ஒரு உறுப்பில் வந்திருக்குதுன்னா அந்த உறுப்பை கட் பண்ணி எடுக்கலாம், ஆனால் உங்கள் தண்டை பிடுங்கிட்டால் நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி தான் வீட்டில் இருப்பீங்க, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு பொம்மை மாதிரி இருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்ணால் உங்கள் முதுகு தண்டை அப்படியே பிடுங்கி உரிச்சி எடுத்துடணும், அதுதான் ஒரே சொல்யூஷன், அது பாசிபிள் கிடையாது, அது உயிருக்கு பெரிய ஆபத்து. இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ அவருக்கு கீமோ ரேடியேஷன் எல்லாம் 1 பை 1 அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் திடீரென்று கொஞ்ச நாளில் அவருடைய கண் பார்வையை இழந்துட்டார். கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை போயிட்டு குருடாக மாறிட்டார். கிட்டத்தட்ட 18 நாட்கள் கண் பார்வை இல்லை, ரொம்ப உடஞ்சி போய் நொந்து போய் என்ன சொல்லி அழுதுட்டு இருக்கிறாராம் வீட்டில், ஆண்டவரே நான்
மறிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் அனாதையாக விட்டுட்டு போறேன் பாருங்க, அதை நினைச்சாதான் என்னால் தாங்க முடியலை. எங்கள் குடும்பத்தார் ரெண்டு குடும்பத்திலையும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, நாங்கள் ஒரு அனாதையாக தான் இருக்கிறோம். இப்போ என் மனைவி பிள்ளைய நான் விட்டுட்டு போயிட்டேன், என் பிள்ளைங்க எங்கே போய் யாருக்கிட்ட சாப்பாட்டுக்கு நிற்பாங்க, எங்கே போய் படிப்புக்கு உதவி கேட்பா என் மனைவி? ஐயோ, என் மனைவிக்கு தாளந்து இல்லையா, அவள் வேலை செய்து வருமானம் சம்பாதித்து குடும்பத்தை பிள்ளைகளை நடத்தக்கூடிய தாளந்து அவளுக்கு இல்லையா? அவர் ஒரு குழந்தை போல இன்னசென்ட்டானவளாச்சே. ஆண்டவரே, இந்த நேரத்துலையா நீங்கள் எடுத்துக்க போறீங்கன்னு சொல்லி புலம்பி 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 அழுது. கடைசியாக ஒரே ஒரு டெஸ்ட், அப்படியே கண் பார்வையை மாத்திரம் திரும்பி ரெஸ்டோர் பண்ண ஒரு டெஸ்ட் ஒரு டாக்டர், அந்த டெஸ்ட் வந்து எடுத்துட்டு ஃபாரின் அனுப்பணும். ஃபாரின் அனுப்புனா அது திரும்பி அந்த ரிசல்ட் வர 2 வாரம் ஆகும். இமெயிலில் தான் ரிசல்ட் வரும். என்னென்னு வருமா, பாசிட்டிவ்னு வந்ததுன்னா கண் பார்வையை கொண்டு வந்துடலாம், நெகட்டிவ்னு வந்துடுச்சுன்னா அவருக்கு இனி வாழ்க்கை முழுவதும் கண் பார்வை வராது. இப்போ அந்த ரிப்போர்ட் எடுத்து டெஸ்ட் எடுத்துட்டு அதை ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த டெஸ்ட்டு பல 1000 ரூபான்னு சொன்னார். இப்படி கண் பார்வை இழந்து முதுகில் வலி, நடக்க முடியலை, மனசில் பயங்கர மரண பயம். அவர் சொல்கிறார், என் மேலே 100 கிலோ மூட்டையை வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவு பயம், அவ்வளவு வேதனை. அடுத்த நிமிடத்தை நினச்சாலே எனக்கு பதற்றமாக இருக்கும். காலையில் தூங்கி ஐயோ காலை வந்துடுச்சேன்னு நினச்சாலே மனசெல்லாம் படபடபடபடன்னு, இந்த நாள் எப்படி போகப்போதோன்னு இருக்கும். அந்த நேரத்தில் தான் காலையில் அதிகாலை நேரத்தில் என்எல்ஏஜி திருச்சபை பாஸ்டர் மோகன் அவருடைய சபைக்கு காலை ஆராதனைக்கு போயிருக்கிறாங்க. அவர், அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கண்ணு தெரியாத நேரத்துலேயும் அவங்க காலை ஆராதனைக்கு போய் அந்த ஆராதனையில் பார்த்தா அன்றைக்கி ஒரு வெளிநாட்டுக்காரர், ஒரு வெள்ளக்காரர் ஆங்கிலத்தில் மெசேஜ் கொடுக்க அதை பாஸ்டர் டி மோகன் அவர்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறார் முதல் ஆராதனையில். அப்போ என்ன ஆச்சா, திடீரென்று அந்த வெள்ளக்காரர் பிரசங்கத்தை நிறுத்திட்டு இவர் இருந்த அந்த திசையை திரும்பி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறார். அந்நிய பாஷையில் திடீரென்று பிரசங்கத்தை நிறுத்திட்டு இவர் நிற்கிற அந்த திசையில் திரும்பி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கும். இவர் அந்நிய பாஷையில் பேச அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தை பாச டி மோகன் அவர்கள் தராரா அன்றைக்கு ஆராதனையில். இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி கொடுத்தது இல்லை, அந்நிய பாஷை வியாக்கியானம். ஆனால் அன்றைக்கு அந்த பாஷைக்கு வியாக்கியானம் கொடுக்குறாரா, என்ன சொல்கிறாராம், இந்த இடத்துல கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் உண்டு, 18 நாட்களாக உனக்கு கண் பார்வை இல்லை, ஃபாரினுக்கு ரிப்போர்ட் போயிருக்குது, அது பாசிட்டிவாக வரணும்னு நீ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கத்தர் உன் ஜபத்தை கேட்டார். ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்நிய பாஷையில் பேச அதை ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணி அதுவும் கரெக்டாக பிரச்சனைகளை சொல்லி சொல்ல, அது கேட்ட உடனே அந்த நொடி பொழுது இவருடைய உடம்புல இருந்த அவ்வளவு பாரங்களும் இவரை விட்டு நீங்கி ஒரு பயம் தெளிந்து ஒரு தெம்பு வந்துடுச்சா, நான் பிழைச்சிருவேன். அல்லேலூயா. அதே போல் மறுநாள் ரிசல்ட் வந்துடுச்சு இமெயிலில். இப்போ திறந்து பார்க்க அவ்வளவு பயம், இதில் என்ன இருக்க போகுதோ. கணவன் மனைவி ஜெபம் பண்ணிட்டு மனைவி தான் பார்க்குறாங்க இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த இமெயிலை உடனே எடுத்துட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ரிசல்ட் வந்துடுச்சு பாசிட்டிவ். டாக்டர் சொல்கிறார், இமீடியட்டாக அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடணும். மனைவி தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க, இவர் பின்னாடி உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனால் உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. டாக்டர் சொன்னாரா, 6 மணி நேரத்தில் உன் கண் பார்வை வந்துடும். ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டேன், 1 மணி நேரத்துலேயே கண் பார்வை வந்துடுச்சு. அல்லேலூயா. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒய்ஃப் இல்லை, இவர் பைக்கை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். அது மாத்திரமில்லை, அடுத்த வாரம் இப்போ ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கணும், உடம்புல எங்கெங்கெல்லாம் கேன்சர் பரவி இருக்குதுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக பெட் ஸ்கேன் ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு பார்த்தா அந்த ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டில் வந்த அவ்வளவு கேன்சர் கட்டிகளும் மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுவோமே கத்தருக்கு. அல்லேலூயா. அவ்வளவுதான் பாருங்க, அவ்வளவு கட்டியும் மறைஞ்சு போச்சு. டாக்டருக்கு அவ்வளவு ஆச்சரியம். டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாராம், இது நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் இதை உங்களுக்கு செய்திருக்கிறது.
This is a medical miracle. இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில சரித்திரத்துல நாங்க இந்த மாதிரி குணமாக்கப்பட்டதை நாங்க பார்த்தது இல்ல. இது நிச்சயமா இது கடவுளுடைய டிவைன் இன்டர்வென்ஷன். ஆண்டவர் குறுக்கிட்டு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார், ஆண்டவர் தான் அந்த மரண கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க, யூடியூப்ல பார்க்கிற நீங்க, ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு கட்டி, மார்பகத்தில் கட்டி, தலையில் கட்டி, உடம்புல கட்டி, ஒருவேளை நீங்கள் யாருக்கும் வெளியே சொல்லாமல் பயந்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நான் விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டத்தின் முடிவில் அந்த கட்டியெல்லாம் மறைஞ்சிரும், மறைஞ்சிரும். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர், எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? என் ஜபத்துக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. நீங்க எந்த அளவு அவரை நம்புறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்துல இருக்கிற வல்லமையை நாங்க கண் கூட பார்த்துருக்கிறோம். ஒரு முறை ஒரு 5, 6, 7 மாசத்துக்கு முன்னாடி இருக்கோம் நினைக்கிறேன், மதுரைக்கு நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டு போ ஒரு ஊழியத்துக்காக காரில் போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறாங்க. மணிப்பூர்லேருந்து அவங்களுடைய பிள்ளையை தூக்கிட்டு இங்கே பெங்களூரில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. கணவர் இல்லை, கணவர் இறந்துட்டார். அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கேன்சர் வந்துடுச்சு, மூளையில் கேன்சர். கேன்சர் வந்து கொஞ்ச நாள்லேயே கண் பார்வை அந்த பிள்ளைக்கு போய், அந்த கேன்சர் அப்படியே அந்த மூளை நரம்புகள், கழுத்து நரம்பெல்லாம் பாதிச்சு அந்த பிள்ளையால் நடக்க முடியாத ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு 7 வயசு. 4 வயசில் அந்த கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டு 7 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை நடக்கலை. இந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, கணவர் இல்லை, பிள்ளைக்கு கேன்சர், எங்களுக்கு காசு இல்லை, வருமானம் இல்லை, யூடியூப்பில் உங்களுடைய வீடியோவை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு சொன்னாங்க, தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் தான் பேசினாங்க. அந்த காரில் பிரயாணம் செய்து கொண்டு போகும்போதே அந்த அம்மாவுக்காக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு தகப்பனாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு விடுதலை அனுப்புங்கன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி, உங்கள் பிள்ளை நல்லாயிடமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் மதுரை மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா இந்த அம்மா எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக நடக்காத இருந்த அந்த பிள்ளை ஜெபித்த அந்த மறுவாரம் எழுந்து நடத்துட்டா. ஹல்லேலூயா. கண் பார்வை சுத்தமாக தெரியாத இருந்த அந்த பிள்ளைக்கு கண் ஓரளவுக்கு தெரிஞ்சு அவளே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வீடியோவை அந்த அம்மா வீடியோ எடுத்து அவ்வளோ சந்தோஷத்தோடு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, பாஸ்டர் யூ ப்ரேட் ஃபார் மை டாட்டர் லாஸ்ட் வீக், ஷி வாசன் ஏபிள் டு வாக் ஃபார் மெனி இயர்ஸ் பட் ஆஃப்டர் த ப்ரேயர் காட் ஹட் எ மிராக்கிள், ஷி இஸ் ஏபிள் டு வாக் நவ், எழுந்து நடக்கிறா, குதிக்கிறா பாருங்கன்னு சொல்லி. அதுதான் கர்த்தர். ஜபத்தில் வல்லமை உண்டுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்பார், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். நான் சொல்கிறேன், ஒருவர் கூட நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாருடைய வீட்டில் ஆண்டவருடைய அற்புத கரம் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 18 சொல்கிறான், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவ்வளோதான். என்னாச்சு? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இறங்குவார். முதல்ல இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும், நான் கூப்பிட்டால் என் கர்த்தர் இறங்குவார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நான் கூப்பிட்டால் என் தெய்வம் எனக்கு வானத்திலிருந்து இறங்குவார், என் வேதனையெல்லாம் கேட்பார், என் கண்ணீரெல்லாம் பார்ப்பார், என் கண்ணீரெல்லாம் விசாரிப்பார், என் அலைச்சல்களெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். உபத்திரவ பட்டவை என்னுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல், என்னை அருவருக்காம அவருடைய முகத்தை எனக்கு மறைக்காமல் நான் கூப்பிடும்பொழுது எனக்கு அவர் செவி சாய்க்கிறார். தேவனை தேடுகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும்
அவரை ஆர்வத்தோடு தேடுகிறவர்களுக்கு தகுந்த பலன் அளிக்கிறார் என்றும் நாம் நம்ப வேண்டும். அதனால் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஜபம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக என் ஜபத்துக்கு செவிசாய்ப்பார், எனக்கு மன இறங்குவார், என் கணவரை கத்த தொடுவார். ஹாலேலூயா. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும். நேற்றைய தினம் ஒரு ஐயா கால் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், நான் திருச்சியிலிருந்து வந்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியிலிருந்து வந்தேன். வந்துட்டு கூட்டத்தெல்லாம் நான் அட்டன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கூட்டம். ஐயா, என்னுடைய பிரச்சனை என்னென்னா, என்னுடைய வாலிப பையன், அவனுக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவன் வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டான். 28 நாட்கள் அவன் வீட்டில் காணும். சும்மா சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். 28 நாட்கள் அவன் வீட்டில் இல்லை, இங்கே தொலைஞ்சு போயிட்டான். நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தேடி 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 பார்த்து கடைசியில் யூடியூப்பில் உங்கள் வீடியோவை பார்த்து சரி இந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் வந்தோம். வந்தால் கூட்டெல்லாம் முடிஞ்சது, எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க தூரத்துலேருந்து வந்தவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் வாலண்டியர்ஸ் எங்களை விடவே இல்லை. அவர் போட்டிருக்கிறார், அந்த பேரை கூட சொல்லியிருக்கிறார், அந்த தேவி சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் இருக்கீங்களா, அவங்க போட்டிருக்கிறார் உங்கள் பேரை தான். அந்த தேவி சிஸ்டர் எவ்வளோ சொன்னோம், ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, ஐயா சொன்னார் முன்னாடி விடுங்கன்னு, விடவே இல்லை, இல்லை இல்லை உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடுச்சு, எனக்குள்ள ஒரு விசுவாசம். ஐயா தான் பொதுவாக ஜபம் பண்ணார்ல, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும் ஜபம் பண்ணார்ல, அந்த ஜபமே போதும் அப்படின்னு சொல்லி ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, அவர் கிளம்பி போயிட்டார். கரெக்டாக இங்கேருந்து வீட்டுக்கு போய் இறங்குறாராம் அவருடைய பையன். வீட்டில் இருக்கிறான் பையன், வீட்டில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், 28 நாட்களாக காணாத போன பையன் அவன் வீட்டுக்கு வந்துட்டான், பெரிய ஆச்சரியம். அதனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், உங்கள் சபையினுடைய நிலம் வாங்க 100,000 ரூபா நான் பிளச் பண்ணுறேன். அதுதான் கர்த்தர் பாருங்க, இயற்கைக்கு அப்பாறுபட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீ நம்புவதற்கும் நீ வேண்டுவதற்கும் நீ எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் மிகவும் அதிகமாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைப்பதற்கும் ஆசைப்படுறதுக்கும் அவர் பயங்கர அதிகமாக தான் தருவார், அதிகமாக தான் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் 100 ரூபாய் எனக்கு தேவன் வந்திருப்பீங்க, ஆண்டவர் 1,00,000 ரூபாய் உங்களுக்கு தருவார். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் உங்களுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தர். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். இந்த கூட்டத்துக்கு பிறகு என் வாழ்க்கை மாறிடும், என் பிஸ்னஸில் மாற்றங்கள் வந்துடும், என் கணவருக்குள்ள மாற்றங்கள் வரும், என்னை விட்டு கைவிட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களை திரும்ப நான் பெற்று கொள்ளுவேன், என் சரீரத்திலிருந்து போன சுகத்தை நான் மீண்டுமாய் பெற்று கொள்ளுவேன், நான் இழந்த என்னுடைய நாட்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு சரியாய் ஆண்டவரனை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார், என் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எந்த இடத்துல நீங்க இழப்பை சந்தித்து நின்றீர்களோ அதே இடத்துல இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை வாழ வைப்பார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் காலத்திலும் நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார். சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்க கூட இருந்துட்டார்னா உங்களுக்கு விரோதமா 1,000 பிரச்சனைகள் எழுமினாலும் பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படின்னா நம்மளை எப்பவுமே பிரச்சனைகளுக்கு முன்னால் நடக்க விட்டு அவர் பின்னால் நடந்து வருவார். பிரச்சனைலாம் உங்களை மோதும், எல்லாம் உங்களை பாதையில் இருக்கும், நீங்கள் நடந்து போவீங்க, ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் பிரச்சனையை தடுக்க மாட்டார். நான் சொல்லத்தை கேட்டுக்கங்க, ஆண்டவர்
உனக்கு வருகிற பிரச்சனையை தடுக்க மாட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நெகோவை தூக்கி எரிகிற அக்னி சூழல போட்டாங்க, கத்தை தடுத்தாரா? தடுக்கலை, விட்டுட்டார். சில நேரங்கள் ஆண்டவர் பிரச்சனையில் நம்மளை கைவிட்ட மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், கத்தர் விட்டுட்டாரு. நான் ஏதோ செஞ்சிட்டேன் போல் ஆண்டவருக்கு விரோதமாக, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல், அதனால தான் ஆண்டவர் நம்மளை பிரச்சனைக்குள்ளே தள்ளிட்டாருன்னு நினைப்பீங்க. பிரச்சனைக்குள்ளே தள்ளுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். அவன் ஏழு மடங்கு அக்கினி சூளையை உருவாக்குற வரைக்கும் கத்தர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். சில நேரங்கள் மனிதர்கள் நம்மளை கட்டி தூக்கி கொண்டு போகவும் அவர் அனுமதிச்சுட்டு வெயிட் பண்ணித்தார். ஆனா அக்னி சூளை உங்களை ஒன்றும் செய்யாதபடி கத்தர் அங்க இருப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்னி சூளை நீங்க உள்ள போவீங்க, ஆனா அது உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. சில நேரங்கள் செய்வன மந்திர பிரச்சனை இதெல்லாம் எழும்பி வர கத்தர் அமைதியா கை கட்டிக்கிட்டு நிற்பாரு. வீட்டுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், உங்க வீட்டை ஏதோ தாக்குற மாதிரி இருக்கும், பிசாசின் போராட்டம்லாம் அப்படி எழும்புறா, எல்லாம் உங்களை சுத்தி எழுமி நிற்கும். ஆனா உங்க தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட அவைகள் அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பயங்கரமான பராக்கிரமச்சாலியாய், உருவின பட்டயத்தோடு பராக்கிரம் செய்கிறவராய், பட்டயத்தை உருவிக்கொண்டு உங்கள் வீட்டின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சிங்க கபில தூக்கி போட்டாங்க, ஆண்டவர் தடுத்தாரா சொல்லுங்க? தானியலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க, ஆண்டவர் தடுத்தாரா? டேய் போடாதீங்கடா, என் பையன்டா, பாவன்டா, சிங்கம் கடிச்சிட போதுறான்னு தடுத்தாரா? இல்லை இல்லை, சிங்க கபில கத்தர் போட அனுமதி. ஆனால் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை கட்டுவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? சில நேரங்கள் பிரச்சனைகள் மத்தியில நீங்க எழும்பி நிற்பீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் என்று. பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே கத்தர் பிரச்சனையை தடுத்துட்டார்னா ஆண்டவர் யாருன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனை உங்களை விழுங்கி, இந்த விழுங்கின பிறகு கூட நீங்க உயிரோடு எழும்பி நிக்கிறீங்க பாருங்க. அந்த வியாதி வந்த பிறகு கூட பிழைத்து உயிரோடு கூட நிக்கிறீங்க பாருங்க. அப்பதான் நீங்க அறிந்து கொள்ளுவீங்க நீங்க ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிப்பார், தைரியமா இருங்க. சொல்லுங்க, கர்த்தரனை விடுவிப்பார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஆண்டவர் சொல்லி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது பயப்படாதே, அவைகள் உன்மேல் புரள்ளுவதில்லை. அல்லேலூயா. நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. அக்கினி ஜுவாலைக்குள்ள நடக்கிறத கத்த தடுக்கல, மரண இருளின் பள்ளத்தாக்கில நடக்கிறத கத்த தடுக்கல, கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கிறத கத்த தடுக்க மாட்டார். ஆனா அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கத்தர் அதை தடுத்து விடுவார். உன் ஜீவன் சேதம் ஆகாதபடி கத்தர் இதை தடுத்து விடுவார். அதுதான் கத்தர். அதனால அவர் எல்லாத்தையும் செய்ய ரெடியா இருக்கும் போது நீங்க எதுக்கு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு? நான் சொல்ற முடிவில் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஜெயம் எடுத்துருவேன். அந்த பிரச்சனையில ஜெயம் எனக்கு தான் சொல்லுங்க. அந்த பிரச்சனையில ஜெயம் எனக்கு தான். சத்துருக்கள் மேற்கொள்ள கத்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியா, உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் சொல்லுங்க. இந்த மாச முடிவுக்குள்ள என்கிட்ட போராடுறவங்க யாரையும் நான் இனி கண்ணுல பார்க்கவே மாட்டேன். கத்தர் ஒரு பிரச்சனையை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து அவங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகும்படியா கத்தர் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்க பிசினஸ் தடுத்து கொண்டு உங்க வேலை ஸ்தலத்துல போராடிக்கிட்டு உங்க நிலத்தை பாதி ஆக்கிரமித்து அதை விடாம தடை செய்து கொண்டு உங்க வீட்டாருக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு ரவுடிசங்களை வைத்து உங்களை பயம்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள அவர்கள் அந்த ஊரில் இல்லாதபடி சிதற அடிப்பார். இதை நம்புறவங்க மாத்திரம் நல்லா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நம்புறவங்க மாத்திரம், நம்புகிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு விரோதமா 2014 கிட்டத்தட்ட 10 பேர் எழுமினுன்னு மந்திரம் செஞ்சாங்க. 10 பேர் இங்க இருக்கிற மேல்மனையனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஒரு மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு விரோதமாக 10 பேர் மந்திரம் செஞ்சு, இந்த மந்திரம் செஞ்ச கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பயங்கரம் வியாதி, பயங்கரம் புண்கள். டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போகிறோம், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. பயாப்சி, கடைசியாக பயாப்சி எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது ஒரு 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய பெம்பிகஸ் வல்காரஸ்ன்னு சொல்லி ஒரு நோயின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சாகிற வரைக்கும் அதுக்கு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். என்னென்னா எங்கள் அம்மாவுடைய உடம்பெல்லாம் புண்ணாக தான் இருக்கும். ஒவ்வொரு புண்ணினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் சைஸ் இருக்கு. அப்படியே கொப்பளம் மாதிரி வந்து அந்த கொப்பளம் வெடிச்சு அந்த கொப்பளம் ஆறாது, அப்படியே அது ரணமாக புண்ணாகவே இருக்கு. அப்படி எங்கள் அம்மாவுடைய உடம்பு முன்பகுதி பின்பகுதி வாய் தலை தலையெல்லாம் வெடிச்சிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து நம்பிக்கையே தரலை. இந்த புண்களெல்லாம் ஆறனா 5 வருஷம் ஆகும்னு ஆன்லைனில் போட்டிருக்கிறாங்க சில பேர். 5 வருஷம் ஆகும் அந்த புண்கள் ஆற, சாகிற வரைக்கும் மருந்து மாத்திரை. இந்த மத்தியில் தான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது வைராக்கியத்தோடு அந்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டெல்லாம் வைத்து கைகளை வைத்து ஜெபம் பண்ணோம். அண்டு பிறகு டாக்டர் சொல்லலாம் இது சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடக்கூடிய வியாதி, இது சுகமாகாதுன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:24 ஏசாயா 53:5 அப்படியே தழும்புகளால் குணமானீர்கள். இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்ணுகிறேன்னு ஜபம் பண்ணேன். சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணி ஜபிக்கணும். இந்த வியாதி நமக்கு சொல்லும் போது ஓ இந்த வியாதியான்னு சொல்லி அழக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை அங்கீகரிக்கக்கூடாது. என் கர்த்தர் எனக்காக எல்லா வியாதிகளையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து மரித்துட்டார். வியாதிகளை ஏற்கனவே அவர் சிலுவையில் கொண்டுட்டபடியால் எனக்குள்ள வியாதி கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் என்மேல் அன்பு கூறுகிறபடியால் என்னுடைய எல்லா சாபங்களையும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் வியாதியை ஒருபோதும் அங்கீகரிக்கக்கூடாது. இந்த வியாதி அந்த வியாதின்னு உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்களோ, உங்களுக்கு வெர்டிகோ ப்ராப்ளம், உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ், உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான வியாதி வந்துருச்சு, உங்களுக்கு இந்த வியாதி கிட்னியில் வியாதி இருதயத்தில் வியாதி நுரையீரல வியாதின்னு சொல்லும் போது அதை நீங்கள் அங்கீகரிக்கவே கூடாது, அதை ரிஜெக்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் உன்னை நிராகரிக்கிறேன்னு சொல்லணும். நீ எப்படி எனக்குள்ள வரலாம்? என் கர்த்தர் எனக்காக ஏற்கனவே வியாதிகளை சிலுவையில் கொண்டுட்டார், ஆகவே அப்படி தழும்புகள்லாம் நான் குணமாகிறேன். இப்படி சொல்லி தான் இன்றைக்கி ஜபம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடைசி ஜபம். எங்கள் அம்மா அதுக்கு பிறகு பூரணமாக குணமாயிட்டாங்க. ஒரே வருடத்தில் எங்கள் அம்மா கம்ப்ளீட்டாக குணமாகி அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அந்த வியாதிக்காக மருந்தே சாப்பிடல. இது வரைக்கும் 2014 இது வரைக்கும் மருந்து சாப்பிடல. அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழும்பி மந்திரம் பண்ணவங்க எல்லாரையும் கர்த்தர் 1 பை 1 எல்லாரும் செத்து 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 போனாங்க. 1 பை 1 எல்லாரும் செத்துட்டாங்க. அந்த 1 வருஷத்தில் 6 பேர் செத்தாங்க. ஒரே வருஷத்தில் 6 பேர், ஒரு குடும்பமாக அப்படியே காலி. ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் சொல்லலையா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சிஸ்டர், ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுங்குறது பயங்கரமாக இருக்கு. உன்னை எவனாவது தொட்டுட்டான் ஆண்டவர் அவன் சந்ததியை விடமாட்டார். நியாயம் தீர்க்கும்படி உருவின பட்டயத்தோடு எழும்பி நிற்பார். அந்த குடும்பத்துக்கு விரோதமாய்
அதுதான் தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் காட்டுகிற ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் மேல கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறபடியால உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சத்துருவையும் ஆண்டவர் தப்ப விட மாட்டார். ஒன்னு ஆண்டவர் பாதத்துல விழணும், அது ஒண்ணுதான் அவனுக்கு சான்ஸ். ஆண்டவர் பாதத்துல விழுந்து ரட்சிக்கப்பட்டானா அவன் பிழைச்சான், இல்லைனா அவன் காலி. ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்குள்ள சரியா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருமே கர்த்தருடைய சத்துருக்கள் ஆவார்கள். நான் திரும்ப சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள சரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் அது உங்க பிரச்சனை இல்லை, அது கர்த்தருடைய பிரச்சனை. உங்கள் ஒவ்வொரு போராட்டங்களும் அது உங்களுடைய போராட்டங்கள் அல்ல, அது கர்த்தருடைய போராட்டம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பல, அவன் கர்த்தருக்கு விரோதமாகவே எழும்புகிறான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரனை விடுவிப்பார், ஆண்டவரனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பவுலுக்கு சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு வியாதி. பவுல் சொல்றார், ஐயோ இந்த பலவீனத்தை குறித்து நான் மூன்று முறை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், மூன்று முறை ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என்னை கொட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதனை முள்ள போல இது என் உடம்புல இருக்குது. ஆனால் மூன்று முறை பவுல் ஜெபித்த பிறகு ஆண்டவர்கிட்டருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் மேல் என் பலன் பூரணமாய் விளங்கு. ஆண்டவர்கிட்டருந்து கிருபையை சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்டருந்து எதை சம்பாதிக்கணும்? யாருக்கு கிருபையை தருவார் தெரியுங்களா? தாழ்மையா இருக்கிறவனுக்கு தான் கிருபை வரும். நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமா? நான் என்ன மாதிரி படிப்பு படிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எங்க அப்பாலாம் என்ன ஜாதி தெரியுமா? இந்த மாதிரி ஆட்களுக்கு கர்த்தரே விரோதி. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு செத்த நாய், நான் உமக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. நீ மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிப்பதற்கும் மனுஷன் எம்மாத்திரம், நான் உமக்கு முன்பதாக எம்மாத்திரம், நான் ஒரு தூசி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்தி பாருங்க. என்னதான் அழகு இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், கார் இருந்தாலும், வீடு இருந்தாலும், திறமை இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு முன்பதாக எம்மாத்திரம். மனிதனுடைய வாழ்க்கை புல்லை போல பூத்து பூவை போல உதிர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் உமக்கு முன்பதாக நான் தாழ்மைப்படுகிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க தாழ்மைப்பட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி ஓடி வர, ஆண்டவரே 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 என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறது, தயவு செஞ்சு என் மகளை வந்து குணமாக்கிடுங்க. ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்க்கவே இல்லை பாருங்க. ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. பைபிளை எனக்கு தெரிஞ்சு இவ ஒருத்திக்கு தான் ஆண்டவர் செவிசாய்க்காத நடந்து போயிட்டே இருக்கார். மற்ற எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து தேடி 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 போய் உதவி செய்கிறார். தேடி தேடி போய் உதவி செய்து அவர்களை அற்புதம் செய்கிறார். ஆனா இவ ஒருத்திக்கு மாத்திரம் ஆண்டவர் இறங்கலை. கூப்பிட 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 அவர் பாட்டு மட நடந்து போயிட்டே இருக்கிறார். சீஷர்கள் ஓடி வந்து, சீஷர்களுக்கு கூட மன இறங்கிட்டான், ஆண்டவர் இறங்கலை. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அவள் எவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறா, எவ்வளோ தூரம் நடந்து, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டா அவங்க பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டே வரா, நீங்கள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத போயிட்டே இருக்கீங்களா ஆண்டவரே, ஏதாவது கூட அவளுக்கு பண்ணி சொல்லி அனுப்புங்க. அப்போ கூட கேட்கல பாருங்க, ஆண்டவரே யாருடைய ரெக்கமெண்டேஷனும் அவருக்கு அங்கே வேலைக்கு ஆகலை. ஆனால் கடைசியாக இவ பார்த்தா ஆண்டவருக்கு முன்பதாக போய் பொத்துன்னு விழுந்தா, அவருடைய காலை பிடிச்சிக்கிட்ட, அவ்வளோதான். அவர் காலை பிடிச்சா எங்கேருந்து நடக்கிறது? அவர் காலை பிடிச்ச உடனே மாட்டிக்கிச்சு காலை அவள் கையில். எனக்கு நீங்கள் மன இறங்கி தான் ஆகணும்னு சொல்லி அவளை ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தினா, அவ்வளோதான் பாருங்க, உடனே ஆண்டவர் மன இறங்கி சொல்கிறார், சரி போ, உன் பிள்ளை அந்த பிசாசின் பிடியிலேருந்து அவள் காப்பாற்றப்படுவான், தைரியமாக போ, உன் பிள்ளை சுகமாக இருப்பா. ஹல்லேலூயா. அவதை விசுவாசித்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய பிள்ளை உண்மையாகவே சுகம் பெற்று ஆரோக்கியமாக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்துங்க உங்களை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பாதத்தில் விழுந்துடணும், அவ்வளோதான், வேற வழியே கிடையாது, சரண் அடைஞ்சிடணும்.
எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் ஆண்டவர். என் படிப்பு, என்னுடைய வேலை, என் பிள்ளை, என் கணவர், என் உடம்பு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். எதுவும் தானாக நான் எதுவும் உருவாக்கலை. இதெல்லாம் நீங்கள் போட்ட கிருபை, நீங்கள் போட்ட பிச்சை. அதனால் நான் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து தாழ்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே கிருபையை அனுப்புவார். கிருபை வந்த பிறகு என்ன ஆகும்? நீங்கள் எழுந்து நிற்க ஆரம்பிப்பீங்க, நிமிர ஆரம்பிப்பீங்க, தலை தூக்க ஆரம்பிப்பீங்க, கைவிட்டு போனதெல்லாம் திரும்ப அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஹாலேலூயா. தலை மேலே கைகளை வைத்து சொல்லுங்கள், இந்த வேலையில் ஆண்டவரே என் தலையின் மேலே உமது கிருபை இறங்குவதாகப்பா, கிருபை இறங்குவதாகப்பா, கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. ஹாலேலூயான்னு சொல்லுங்க. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பயங்கரமாக அந்த பிள்ளை வந்து கத்திக்கிட்டு இருக்கிறா, ஓ ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா அந்த கூட்டத்தில். அப்போ நான் போய் அந்த பிள்ளை மேலே கையை வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மகளை விட்டு வெளியே வான்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கா ஓடி வந்து என் காதில், ஐயா தயவு செஞ்சு இப்போ எதுவும் செஞ்சு துரத்துறாதீங்க, துரத்திடாதீங்க, கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு போன பிறகு தனியாக டெலிவரன்ஸ் பண்ணுங்க ஐயா. நான் கேட்டேன், எதுக்குமா? எல்லாரும் பார்க்குறாங்க ஐயா. ஓஹோ, அப்போ பிசாசு போகிறதை விட உன் கௌரவம் எல்லாருக்கும் முன்னாடி. சரி, அந்த அம்மாவுக்கு கௌரவம் முக்கியம். பிசாசு கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டும் உடம்புல, அதை இப்போ அனுப்ப வேணாம். எங்கள் மரியாதை எங்களுக்கு முக்கியம், எங்கள் கௌரவம் முக்கியம். எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா பேர் அசிங்கமாக கெட்டு போயிடும். பிசாசை விட்டுருங்க, அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கடைசியில் அதை நான் விட்டாச்சு, நான் டச் பண்ணல. ஆனால் கடைசியில் உண்மையாகவே அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தவே இல்லை, துரத்தவும் முடியலை. அவ்வளோதான், ஆண்டவர் அதை கிராண்ட் பண்ணிட்டார். நீ பெருமை காட்டுனல, நான் துரத்த வேண்டிய நேரத்தில் நீ துரத்த விடாமல் தடுத்தலை, உன் பெருமை அதை தடுத்ததில்லை, இனி இதை துரத்த முடியாதபடி பண்ணிடும். ஆண்டவர் அதை துரத்தவே விடலை. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் ஆ ஊனு கத்தின பிசாசு அதுக்கு மேலே இடுப்பில் கையை வச்சு ராஜா மாதிரி தில்லாக நிற்குது அப்படி. அவ்வளோதான் பெருமை. ஏன் நம்முடைய நிறைய நேரங்கள் ஏன் பிசாசு நம்முடைய குடும்பத்தை விட்டு போல? ஆண்டவரே சில நேரங்கள் அதை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? காட்டின பெருமை. வசதியாக இருக்கும் போது நீங்கள் காட்டின பெருமை, நல்லா இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படாமல் இறங்காத, சபைக்கு போகாத, பைபிளை கையில் எடுக்காத, ஊழியக்காரங்களை மதிக்காத, நான் நல்லா ஆயிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படி நெஞ்ச நிமித்தி நடந்த அந்த நாட்களில் ஆண்டவர் பார்த்தார், ஓஹோ உன்னை இப்போ திருத்தினா அது இந்த பிசாசால் தான் முடியும். அதனால தான் சில நேரங்கள் சில குடும்பங்களில் ஆண்டவர் பிசாசை துரத்த மாட்டார், சில நேரங்கள் அதை அப்படியே விட்டு வைப்பார், தேவனை அனுமதி கொடுத்து வைப்பார். அதை யாரும் துரத்த முடியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த பேய் போவாது. நீங்கள் எந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்கிட்ட போனாலும் அந்த பேய் போவாது. எல்லா கூட்டத்திலையும் ஆடும், ஆனால் யாராலையும் துரத்த முடியாது. ஏன்? ஆண்டவரே அனுமதி கொடுத்து வச்சிருப்பான். கொஞ்ச நாள் இரு, அந்த ஃபேமிலியில் இரு. நீ இருந்தால் தான் அவங்க ஜெபிப்பாங்க, நீ இருந்தால் தான் அவங்க தாழ்மைப்படுவாங்க, நீ இருந்தால் தான் அவங்க கூட்டத்துக்கு போவாங்க, நீ இருந்தால் தான் அவங்க ஆலயத்தை தேடி வருவாங்க, நீ இருந்தால் தான் அவங்க காணிக்க விஷயத்தில் மாறுவாங்க, நீ இருந்தால் தான் அவன் பரிசுத்தமாக வாழ், நீ இருந்தால் தான் அவன் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பான். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? சில நேரங்கள் ஆண்டவரே அப்படி அனுமதி கொடுத்து வைப்பார். இரு அந்த ஃபேமிலியில் கொஞ்ச நாள் இரு, ரெண்டு வருஷம் இரு. தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவிகள் சவுளை வாதித்தது. யாருக்கிட்ட இருந்து வந்த ஆவி? தேவன் அனுமதி கொடுத்து அனுப்பினார், போ சவுளை வாதி. அவன் இருதயம் பற்றியா, நான் அவன் எங்கேயோ இருந்தான், கழுத மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை இஸ்ரவேல் தேசத்தை நீ ராஜாவா நீ ஆளுக செய்கிறான்னு அவனை உயர்த்தனா, அவன் அவனுக்கு ஜெயஸ்தம்ப நாட்டி கொண்டிருக்கிறான், அவனுடைய பேர் அவன் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு பேர் புகழ்ச்சி அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர் பார்த்தாரு, நீ என்னுடைய வார்த்தைக்கு எதுவுமே நீ கீழ்ப்படியலை, நான் நீ என் இருதயத்தை உள்ளதெல்லாம் நீ செய்வேன்னு சொல்லி தான் நான் உன்னை உயர்த்தினேன். ஆனால் நீ உன்னுடைய பாதை தாறுமாறாக போயிடுச்சு, உன் வாழ்க்கை தாறுமாறாக ஆயிடுச்சு, நீ எனக்கு விரோதமாக நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட, நீ பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்ட. அதனால் கர்த்தர் பார்த்தாரு, கொஞ்ச நாட்கள் இந்த ஆவிகள் உன்னை வாதிக்கட்டும்னு சொல்லி கர்த்தரே ஆவிகளை அனுப்பினார், கர்த்தரே பிசாசுகளை அனுப்பினார், அனுமதி கொடுத்தார். போய் சவுளை வாதி, பைபிள் சொல்லுது அந்த ஆவிகள் வந்து சவுளை வாதித்தது வாதித்தது. அது வாதிக்கும் போது தாவீது கிண்ணரங்களை வாசித்து தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பொல்லாத ஆவிகள் தேவனே சில நேரங்களில் குடும்பத்தில் அனுமதி கொடுத்து வைப்பார். எப்படி அந்த ஆவிகளிடத்திலிருந்து விடுதலை பெறுவது? ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் குடும்பம் ஏதாவது உங்களுக்கு பாவம் செஞ்சிருந்தா, நாங்கள் ஏதாவது அக்கிரமம் செஞ்சுருந்தா, பெருமையில் நடந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் சொன்னால் இந்த ஆவிங்க நிச்சயமாக போய் தான் ஆகணும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆவிகள் போ எங்கள் வீட்டை விட்டு போகட்டும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? சில ஆவிகள் ஏவல் பண்ணி விடுவாங்க குடும்பத்தில். இது மனிதர்கள் வழியாக வந்து வருகிற ஆவிகள், ஏவல் பிசாசுகள் அந்த குடும்பத்துக்குள்ளே அதை வந்து குடும்பத்தை அழிக்கும், வியாதியை கொண்டு வரணும்னு அனுப்புவாங்க சில ஏவல் பிசாசுகள், வறுமையை கொண்டு வரணும்னு சில ஆவிகள் அனுப்புவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிகளை ஏவி விடுவாங்க. போ சிந்தையை கட்டி போடுன்னு அனுப்புவோம். சிந்தையை கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு எதுவுமே ஓடாது, அப்படியே லாக்டாக இருக்கும் எல்லாமே, ஒன்றுமே தோணாது, வேலைக்கு போக தோணாது, பிஸ்னஸ் பண்ண தோணாது, வீட்டை விட்டு வெளியே போக தோணாது, மனைவியினுடைய எண்ணம் வராது, பிள்ளைகளுடைய எண்ணம் வராது, குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற எண்ணம் வராது, அப்படியே சிந்தையில் ஒரு கட்டு போடுவாங்க ஏவல் ஆவிகளை கொண்டு. நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அந்த ஏவல் ஆவிகள் வந்து உடைக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு எழும்புவீங்க, அந்த பிஸ்னஸ் சாம்பலாக போய்டும். வேலை ஸ்தலத்தில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, கடைசி நேரத்தில் வேற ஒருத்தன் ப்ரொமோஷனை தட்டிட்டு போவான். பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ஒன் பை ஒன் எல்லாமே சேதமாயிட்டே இருக்கும் ஏவல் பிசாசுகள். சரீரத்தில் சில வியாதி பாடுகளை கொண்டு வரும், கட்டிகளை கொண்டு வரும், திடீரென்று ஒரு நோயை கொண்டு வந்துடும், நெஞ்சு வலியை கொண்டு வரும், மூச்சு திணறலை கொண்டு வரும், மருந்து மாத்திரலாம் அதுக்கு சரிப்பட்டே வராது. பாருங்க, ஸ்கேன் எடுப்பீங்க, எக்ஸ்ரே எடுப்பீங்க, எல்லாம் நார்மலுன்னு வரும், ஆனால் அந்த இடத்துல வலி வேதனை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். கை கால்கள் மறுத்து போயிருக்கும், விரல்கள் மறுத்து போயிருக்கும், உடம்புல சில பாகங்கள் ரத்த ஓட்டம் இல்லாத அப்படியே மறுத்து போயிருக்கும், முகம்லாம் சில நேரங்கள் அப்படியே கருப்பாக மாறிடும். ஏவல் செய்வனை இருந்ததுன்னா உங்களுடைய முகம்லாம் பார்த்தாலே தெரியும், அந்த பிரசன்னம் இருக்காது, ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்காது, முகமே அப்படியே கருப்பாக இருளடைஞ்சிருக்கும். எப்பவுமே அந்த குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, போராட்டம், இரவு நேரமான ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஏன் இந்த ஆவிகள் உள்ள வருது? நேற்றைய தினத்தில் ஒரு பிரதருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அந்த பிசாசு இப்படி சொல்லிச்சான், இவங்க வீட்டுக்குள்ள தான் நான் இருக்கிறேன், சபைக்கு வரும்போது நான் விலகிடுவேன், வெளியே போயிடுவேன், ஊழியன் சொல்லி வரும்போது நான் இவங்களை விட்டு நான் வெளியே போயிடுவேன், ஆனால் இவங்க எப்போ வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ நான் இவங்களோடு கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே போய் கணவன் மனைவிக்கு ஒவ்வொரு இரவும் சண்டையை மூட்டி விட்டு நான் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பேன். இதெல்லாம் ஏவல் ஆவிகள். திடீரென்று கணவன் மனைவிக்கு காரணமே இல்லாத சண்டைகள் வரும் பாருங்க குடும்பத்தில், இதெல்லாம் பிசாசின் ஆவிகள். அப்போ அந்த பிசாசுகிட்ட கேட்கும் போது சொல்லுது, நீ எப்படி நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், அவங்க தான் ஜெபிக்கிறாங்களே, ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பம் ஜபம்லாம் பண்ணுறாங்க, ஆனால் என்ன வெளியே நிறுத்துகிற அளவுக்கு அவங்க ஜபம் வல்லமையானதாக இல்லை. பிசாசு சொல்லுது, அவங்க ஜெபிக்கிறாங்க கரெக்ட் தான், ஆனால் என்ன ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அவங்க ஜபம் வல்லமையானதாக மாறலை. அப்போ நீங்கள் ஜெபிப்பீங்க, சாதாரண ஜபங்களுக்கெல்லாம் பிசாசுகள் கீழ்படியார், பிசாசுகளை வெளியே துரத்துகிற அளவுக்கு உங்க ஜபத்துல வல்லமை வேணும். அந்த மாதிரிப்பட்ட ஜபங்களுக்கு தான் பேய்கள் நடுங்கும்.
அல்லேலூயா. நீங்க சோஃபால உட்காந்துட்டு கையை கட்டிட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயாக்கெல்லாம் பிசாசுகள்லாம் பயப்படாது. நல்ல ஆவியில நிரம்பி கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல கண்ணீர் சிந்தி அந்நிய பாஷையில பேசி வசனங்களை பேசி வாக்கு தத்தங்களை பேசி ஒரு எதிரி வரும்போது ஒரு யுத்த வீரனுடைய ரத்தம் எப்படி கொதித்து கொதிக்குமோ, எப்படி ஒரு எதிரியை பார்க்கும் போது ஒரு போர் வீரன் தன்னுடைய ஆயுதங்களை கைகளில் ஏந்தி கொண்டு அந்த எதிரி வரட்டன்னு சொல்லி வைராக்கியத்தோடு வெறியோடு காத்து கொண்டிருப்பானோ, அது போல தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பதாக ஆவியில அனல் கொண்டு பலன் கொண்டு அந்நிய பாஷைகளில பேசி அபிஷேகத்தில் நிரம்பி வாக்கு தத்தங்களை சொல்லி நீங்க எழும்பி நிற்கும் போதுதான் அந்தகார சக்திகள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வெளியே ஓடும் பயந்து. ஹல்லேலூயா. இல்லைன்னா பேய்கள் சொல்லும், ஜபிக்கிறாங்க தான், யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா என்ன அது ஒன்றும் பாதிக்கலையே, என்ன அவங்க ஜபம் ஒன்றும் தொடலையே, நான் வீட்டுக்குள்ள போய் எல்லா கிரியையும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிற அளவுக்கு தான் உங்கள் ஜபம் பலவீனமான ஜபமாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்கிறது? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏவல் சக்திகளெல்லாம் வெளியேற்றி அடிக்கணும்னா அக்கினியாக ஜபிக்கணும், ஆவியில் நிரம்பி ஜபிக்கணும், ஆவிக்குள்ளாக ஜபிக்கணும், ஆவியானவருடைய கரங்களை கோத்து அந்நிய பாஷையில் நல்லா ஒரு மணி நேரம் அந்நிய பாஷைகளில் பேசி 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 ஜபிக்கணும். அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தான் பேய்கள் அசையும், ஆடும், ஓடும், அலறும், பயப்படும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பிசாசுகள் எப்படி நம்மளை பிடிக்கும், எப்போ குடும்பத்துக்குள்ள வரனா ஒரு பாவத்தை செய்யும் போது பேய்கள் உள்ளவர். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு அருவறுப்பை நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ பிசாசுகள் நம்மை பிடிக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா என் கணவருக்கு ஒரு வாரமாக ரொம்ப உடம்பு முடியாத வேதனையில் இருக்கிறார், இந்த முகெல்லாம் அப்படியே பயங்கரம் கருப்பாக அட்டக்கரையல்னு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி பெணாத்திக்கிட்டு ஏதோ ஒன்று அவரை பிடிச்சிடுச்சின்னு எங்களுக்கு தெரியுது. என்ன ஆச்சு சிஸ்டர்ன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, அவர் ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துட்டார், அதில் இருந்து அவர் அந்த மாதிரி மாறிட்டார். இப்போ பாருங்கள், தவறான சில காரியங்கள் பிசாசுகளை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடும். சில தவறுகள், சில அசுத்தங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில அருவறுப்புகள், இதெல்லாம் செய்யும் போது என்ன நடக்குது, சில அந்தகார சக்திகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து உள்ளே பிடிச்சிடும், குடும்பத்துக்குள்ளே பிடிச்சிடும், பிள்ளைகளை பிடிச்சிடும், கணவரை பிடிச்சிடும், வேலையை வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷனை பிடிச்சிடும். ஏன், அது நாம் நம்ப ஏற்படுத்தின வழி. துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த மூன்று விதத்தில் தான் பேய்கள் உள்ள வரும். ஒன்று, ஆண்டவருக்கு நம்ம தாழ்மைப்பட்டு பெருமையா அப்படி நிற்கும் போது ஆண்டவரே அனுமதிப்பார் சில ஆவிகளை. இரண்டாவது, மனிதர்கள் ஏவல் செய்து பிசாசின் கிரியைகள் நம்ம வீட்டுக்குள்ள வெளிப்படும். மூன்றாவது, நம்மளுடைய பாவ வாழ்க்கை பிசாசுகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பிசாசுகளை எப்படி, பிசாசுகள் மேலே எப்படி வெற்றி காண்பது, எப்படி வெற்றி காண்பது? சில பேர் பிசாசு பிடிச்ச உடனே என்ன செய்வாங்க, இந்த வீட்டை மாத்திட்டா எல்லாம் நல்லா இடம் பாஸ்டர், இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை பாஸ்டர், எப்போ இந்த வீட்டுக்கு வந்தோமோ அன்றையில் இருந்து தான் சண்டை 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 சண்டை. நான் சொல்கிறேன், நீ 1000 வீடு மாத்தினாலும் உன் சண்டை மாறாது. இந்த நிலத்தை வாங்கின பிறகு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு ஐயா, இந்த நிலத்தில் தான் எவனோ என்னமோ பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன், இவளை கட்டிக்கிட்ட பிறகு தான் எனக்கு பாடு வேதனை போராட்டம், இவ்வளோ மாத்திட்டா என்ன சொல்றீங்கன்னெலாம் கேட்பாங்க சில பேர். அல்லேலூயா. மாற்ற வேண்டியது வீட்டை இல்லை, நிலத்தை இல்லை, மனைவியை இல்லை, மாற்ற வேண்டியது நம்முடைய இருதயத்தை. இருதயத்தை மாத்திட்டோம் எல்லாம் தானாக மாறிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. இருதயத்தை மாத்திட்டோம் எல்லாம் தானாக மாறிடும். எடுத்து வாசிங்க, மத்தேயு 15:17-20 வாசிங்க. மத்தேயு 15:17 இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும்,
வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிற வைகளே, வைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இப்போ வாயிலிருந்து வருத்தெல்லாம் எங்கேருந்து வருது? வாயிலிருந்து புறப்படுகிற வைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் ஆண்டவர். சொல்றாரு பாருங்க, எதெல்லாம் உன் இருதயத்திலிருந்து வருதோ அதுதான் உனக்கு பிரச்சனை. நம்ம வாயிலிருந்து பேசக்கூடியதெல்லாம் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. இதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் முதல்ல எதை கழுவ விரும்புகிறாருன்னா, உன்னுடைய இருதயத்தை அவர் கழுவ விரும்புகிறார். ஒரு முறை வெளிநாடுகளில் ஒன்றில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பயங்கரமான பாவம், நிறைய குற்றங்களை செய்து கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணை பிடிச்சு சிறையில் சில ஆண்டுகள் அவளுக்கு தண்டனை விதித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவள் பயங்கரம் ஒரு முரட்டு குணமான ஒரு பெண் என்பதனால் அவள் தனியாக அவளை ஒரு தனி ஒரு சிறையில் போட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒவ்வொரு மாலையும் அவளுடைய சிறையின் அறையில் ஒரு அசுத்த ஆவி ஒன்று நுழையுமா, நுழைந்து ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷனை அடிப்பானோ அது போல இந்த ஆவி அவளை அடி 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 அடியன்னு அடித்து அப்படி தலையை பிடித்து அந்த சிறையின் சுவரில் மோதி தாக்கி ஒரு மணி நேரம் அவள் அந்த பிசாசோடு போராடி கடைசியாக அவள் ரத்தெல்லாம் முகத்தில் மூக்கில் உடம்பெல்லாம் சிராய்த்த பிறகு அவளை பலனற்றவளாக அது விட்டுட்டு போயிடுமா? ஒருவருக்குமே புரியலை, போலீஸ்காரர்களுக்கு புரியலை, என்னதான் நடக்குது? ஏதாவது மனுஷன் அடிச்சா உள்ளே போய் தடுக்கலாம், இது ஆவியாச்சு எங்கேருந்து, யார் கண்ணுக்கு அது தெரியும்? ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை. சரியாக 5 மணிக்கு அந்த சிறை அறைக்குள்ளே நுழைந்து அவளை பிடிச்சி நொறுக்கி அடித்து ரத்த வெள்ளத்தில் அவளை கீழே விட்டுட்டு போயிடும். போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடைசியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஏதோ ஒரு தீய சக்தி இதுன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் அந்த தேசத்தில் விளம்பரம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி சிறையில் ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களில் யாராவது உதவி செய்ய முன்வர விரும்பினால் நீங்கள் அவளுக்கு வந்து உதவி செய்யலாம். அதை பார்த்துட்டு ஒரு பாஸ்டர் அந்த சிறைச்சாலையை அணுகி, நான் இந்த மகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்தார். அந்த மகளுடைய அந்த சிறை அறைக்குள்ளே கொண்டு போனாங்க. அவளுக்காக தலைமையில் கையை வச்சு நல்லா பாரப்பட்டு ஜெபித்து, இந்த மகளை தொடுகிற அந்த அசுத்த ஆவி இனி இவளை தொடாதபடி நான் கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். அன்றைக்கு பார்த்தா அந்த பிசாசு வரலை, மறுநாள் பார்த்தா அந்த பிசாசு வரலை, 3வது நாள் அந்த பிசாசு வரலை. போலீஸ்காரர்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பாஸ்டருக்கு ஃபோன் அடித்தாங்க, சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன 3 நாட்கள் அந்த பிசாசு வரலை, ரொம்ப நன்றி. ஃபோனை வச்சாங்க, அன்றைக்கு மாலை பிசாசு வந்து அவளை பிடிச்சி அடி 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 அடின்னு அடித்து ரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ச்சிட்டு போயிடுச்சு. இப்போ போலீஸ்காரர்கள் திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, சார் வி நீட் யூ அகெயின், நீங்கள் திரும்ப வந்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். திரும்ப அந்த பிசாசு அவளை பயங்கரமாக அடித்து போட்டுட்டு போயிடுச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல. திரும்ப வைராக்கியத்தோடு வெறியோடு உபவாசத்தோடு புறப்பட்டு போனார். திரும்ப அதே மாதிரி ஜபம், வல்லமையான ஜபம், இயேசுவின் நாமத்தை சொல்லி ரத்தத்தை சொல்லி அதட்டி அதட்டி திரும்ப 2 நாட்கள் அந்த பிசாசு வரல. 3வது நாள் திரும்ப அந்த பிசாசு வந்துடுச்சு. இப்போ இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
ஆண்டவரே ரெண்டு முறை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அந்த பிசாசு தாக்குதுன்னா அப்போ என்னதான் பிரச்சனை? அப்போதான் ஆண்டவர் சொன்னாரா, முதல்ல அவளுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை எடுத்து போட சொல்ல. அவ இருதயம் சரியில்லை, அவ இருதயம் இன்னும் அசுத்தமான இருதயமாக தான் இருக்குது. அவள் செய்த அநேக குற்றங்கள் பாவங்கள் இன்னும் பிசாசுக்கு அவளுடைய இருதயத்தில் ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறதுனால தான் பிசாசுகள் அவளை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது. போய் அவள் இருதயம் சுத்தமாக என்னை குறித்து அவகிட்ட பேசு. மூன்றாவது முறை இந்த ஊழியக்காரர் இந்த சிறை அறைக்கு போய் அவளை உட்கார வைத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து, கல்வாரி சிலுவையை குறித்து, அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவும் பொழுது எப்படிப்பட்ட பரிசுத்தம் வருகிறது, அப்படியே பிள்ளையாய் நாம் மாற்றப்படுகிறோம். சத்திய வசனத்தை கேட்டு நீ விசுவாசியாய் மாறும்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் நீ முத்திரையிடப்படுகிறாய், உன் பேர் பரலோக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பாவத்தை குறித்து அவளுக்கு உணர்த்தி விட்டு, உன் பாவம் கழுவப்படலனா உன் இருதயம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மாத்திரம்தான் உண்டுன்னு சொல்லி அந்த மகளை முட்டி போட வைத்து அவருடைய பாவத்தெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக அறிக்கையிட்டு வாயில் அறிக்கை செய்ய வைத்து, இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டோன்னு சொல்லி அவள் வாயினால் அறிக்கை செய்து ஜெபம் பண்ண பிறகு அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் காணப்பட்டது. ஒரு பாவம் நம்ம விட்டு போகும் போது நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடும். பாவம் இருக்கிற வரையிலும் பாருங்க, அங்கே ஒரு அந்தகாரத்தின் சக்தி கிரியை செய்யும். சில பாவங்கள் இருக்கிற வரையிலும் அந்த மனிதனுடைய மேலே அவன் சரீரத்தில் அவன் முகத்தில் ஒரு அந்தகாரத்தின் மேகம் வல்லமை கிரியை செய்யும். ஆனால் எப்போ எல்லா பாவங்களும் நீங்கிட்டு இயேசு என்னுடைய எல்லா பாவங்களையும் எடுத்துட்டாரு, என்னை சுத்தமாக்கிட்டாரு, என்னை பரிசுத்தமாக்கிட்டாரு, இனி பிசாசு என்னை குற்றம் சொல்ல என்னுடைய இருதயத்தில் ஒரு சிறிதளவும் பாவம் இல்லை என்று அந்த பாவத்தின் நிச்சயத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் உணர்வீர்களோ, உணர்வீர்களோ, அந்த நொடி பொழுதே உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த இருள் விலகிடும். அந்த அந்தகாரத்தின் கிரியை விலகி உங்கள் முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ், உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம், பிரசன்னம் இறங்கி வந்துவிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜபத்துக்கு பிறகு அந்த மகள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவள் பாவத்தை உணர்த்து விட்டு அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு அந்த தினத்திலிருந்து சாத்தான் அவளை தொடவே முடியலை பாருங்க. இதனால தான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார், இருதயத்தை சுத்தமாக்க விரும்புகிறார். எடுத்து வாசிங்க, 1 சாமுவேல் 16:7 எடுத்து வாசிங்க. ஷகலா பராகா துராபா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? கர்த்தர் இருதயத்தை பார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல அவர் எதை பார்ப்பார்னா உன் இருதயத்தை பார்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எதை கர்த்தர் எதை பார்ப்பாரு? உன் இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒரு மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், முதல்ல ஆண்டவர் அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். இவன் இருதயம் சரியாயிடுச்சா, இவன் இருதயத்தை கிளியர் பண்ணிட்டானா, இந்த இருதயம் பரிசுத்தமாக மாறிடுச்சா, கசப்பு வெறுப்பு கோபம் இதெல்லாம் இருதயத்தை விட்டு போயிடுச்சா, இதெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு கசப்பு வெறுப்பு கோபம் பகை, இவன் எனக்கு அது சொல்லிட்டான், அவனுக்கு அதை சொல்லிட்டான், இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கர்த்தருங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அவர் மாட்டார். எந்த மனிதனுடைய இருதயம் ஒரு குழந்தையின் இருதயம் போல் ஃப்ரெஷ்ஷாக பரிசுத்தமாக தூய்மையாக மாறுகிறதோ, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை என்னுடைய இருதயத்தை என்னிலிருந்து பிடுங்கி உம்முடைய இருதயத்தை எனக்குள்ள பொருத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனிதன் மாறுறான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போக போறீங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தை பிசாசுகளும் உற்று நோக்கும். ஒரு மனிதனுடைய இருதயத்தை ரெண்டு கண்கள் பார்க்கிறது, கர்த்தருடைய கண்களும் பார்க்க உன்னை ஆசீர்வதிக்க, பிசாசின் கண்களும் உன் இருதயத்தை நோக்கும். எதற்கும் உன் இருதயத்தை நோக்கும், உன்னை இன்னும் பிரச்சனைக்குள்ள தள்ள,
இன்னும் உன பிரச்சனைக்குள்ள அடிமைப்படுத்த. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு பிசாசு ஒருவனை விட்டு புறப்படும் போது என்ன பண்ணுமா, வறண்ட இடங்களில போய் அலைந்து திரிந்து வேற யாருமே கிடைக்கல அதுக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் திரும்ப தான் விட்டு போன பழைய மனுஷனை வந்து விசிட் பண்ணி எதை பார்க்குது இப்போ இறுதி, எதை பார்க்குது பிசாசு, பழைய மனுஷனை எதை பார்க்குது, இருதயத்தை பார்க்குதுன்னு பைபிள் சொல்லுது. அவனுடைய இருதயத்தை பார்க்குதான். இவன் இப்போ எப்படி ஜபிக்கிறான், எப்படி பைபிள் வாசிக்கிறான், சபைக்கு நேரத்துக்கு போகிறானா, காணிக்க தசம பங்குகளை கர்த்தருக்கு செலுத்துகிறானா, ஊழியங்களில் பங்கு பெறுறா போலையா, தினம வசனத்தை கேட்குறா போலையா, ஆண்டவருடைய பாதையில் நீதியின் பாதையில் நடக்கிறாரா, செம்மையாக நடக்கிறாரா? பிசாசு என்ன பண்ணும், இருதயத்தை உற்று பார்க்க, இருதயத்தை நோக்கி பார்க்க. அப்போ பிசாசு பார்க்கும் போது இருதயம் வெறுமையாக இருக்குது, கூட்டி பெருக்கப்பட்டு அலங்காரமாக இருக்குது, உலகத்தின் அலங்காரம் இன்னும் போல இருதயத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும் போது பிசாசுகள் என்ன பண்ணுமா, அது போய் தண்ணிலும் கொடிய ஏழு ஆவிகளை கூட்டிக்கிட்டு வந்து அந்த நபருக்குள்ள நுழையுமா. அப்போ பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? அப்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதும் இன்னும் அதிக கேடுள்ள நிலைமைக்குள்ளே போகிறதும் உங்கள் இருதயத்தில் தான் இருக்குது. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் இருதயத்தை நான் உமக்காக திறக்கிறேன், என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என் இருதயத்தை உமது ரத்தத்தால் கழுவுங்க, என் இருதயத்தின் அறைகளெல்லாம் உங்கள் பிரசன்னத்தால் நிரப்புங்க, என் இருதயம் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் மாறட்டோன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு இன்றைக்கு திறக்க போகிறீங்களோ அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வருவார், அந்த இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மூன்று பேரை மறுரூப மலைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறார் ஆண்டவர், ஜபிக்க 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 அப்படி முகம் பிரகாசமாய் மாற, அப்படி உடுத்திருந்த உடை அப்படியே மகிமையின் பிரகாசமாய் மாற. ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் பரிசுத்தம். உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை நீ எப்படி காத்து கொண்டு இருக்கிற, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அற்புதங்களினாலும் பலவிதமான அடையாளங்களினாலும் பலத்த செய்கையினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும் ஆண்டவர் ஒரு லிஸ்டே சொல்கிறார் பாருங்க, உனக்கு இதெல்லாம் செஞ்ச பிறகும் உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் வருகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்து கொள்வாய்? ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை காத்துக்கோ, அந்த இருதயம்தான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றப்போது, அந்த இருதயம்தான் உனக்கு விடுதலையை தரப்போகுது. ஆண்டவரே என் பழைய வாழ்க்கையை நான் விட்டு விட போகிறேன், அந்த குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் இது அது கண்ட அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என் இருதயத்தை நான் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாக நான் கொண்டு வாழப்போகிறேன், தூய்மையாக நான் வாழப்போகிறேன், உமக்கு நான் சமர்ப்பித்து நான் வாழப்போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்க போகிறீங்களோ நான் சொல்லட்டுமா, அதுதான் இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்க போகிறது. ஏதோ இங்கே வந்து பாஸ்டர் எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுவார்ன்றதுனால நீங்கள் ஆசீர்வாதமெல்லாம் மாற மாட்டீங்க. ஹல்லேலூயா. இருதயம் பரிசுத்தமாயிடுச்சா, வாழ்க்கை பரிசுத்தமாயிடுச்சா, தூக்கி போட வேண்டியதெல்லாம் தூக்கி போட்டுட்டியா, பழைய வாழ்க்கையில் இருக்கும் போது இருந்த அந்த இந்து தாலி அது இதுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டியா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார், உன் வீட்டை கர்த்தர் சுத்திகரிக்க ஒப்புக்கூட. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மாத்திட்டோம்னா ஆண்டவன் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பாரு சிஸ்டர். ஆனா நீங்க எதையும் தூக்கி போட விருப்பம் இல்ல, மாற விருப்பம் இல்ல, ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன ஆசீர்வதித்தனை பெருக பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. எபிரேயர் 9:14 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9:14 இல்லை எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த
கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்து சிஸ்டர்? உங்களுடைய செத்த மனசாட்சியை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், உங்க மனசாட்சி சுத்தம் ஆயிடுச்சு, இருதயம் சுத்தம் ஆயிடுச்சு. அது சுத்தம் ஆயிடுச்சுனாலே பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது, இடமே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட பிசாசு நிக்க முடியாது. எப்போ உங்களுடைய இருதயம் சுத்தமாகுதோ, உங்க எண்ணங்கள் சுத்தமாகிறதோ, அந்த நொடிப்பொழுதே பிசாசு குட் பை சொல்லி வெளியேறிதாங்க. அந்த இடத்துல அவன் நிக்க முடியாது. ஏன்னா சுத்தமாக்கப்படுகிற அந்த இருதயத்தில் ஒரு பிரகாசம் இறங்கிடும், பிரசனம் இறங்கிடும். அந்த பிரசனத்துக்கு பக்கத்தில் பேய்ங்க நிற்கவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஏன்னா அதை நான் கண் கூட விடுதலை கூட்டு விடுதலை ஊழியங்களை நான் பார்க்குறேன். ஒரு மனுஷன் பாவத்தோடு வந்து அவன் மேலே என்னதான் ஆவி இருந்தாலும் அதை துரத்தவே முடியாது. ஆனால் எப்போ அவனை கொஞ்சம் கிளியர் பண்ணி, ஏன்பா கொஞ்சம் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு, உன் பாவத்தெல்லாம் ஒன் பை ஒன்னாக இப்போ அறிக்கை இடுன்னு சொல்லி கொஞ்சம் அவனை வாயை திறந்து பாவத்தெல்லாம் சொல்ல வச்சு இயேசுவின் ரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுன்னு சொல்லி அவன் வாயை திறந்து அதை சொல்ல வைத்த பிறகு அவன் ஒன் பை ஒன்னாக அவன் பாவத்தெல்லாம் சொல்லி ஆண்டவரே இப்போ என்னை கழுவுங்கன்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் என் உடம்பு முழுவதும் கழுவட்டும்னு சொல்லி கொஞ்ச நேரம் மன்றாடு கண்ணீர் சிந்துன்னு சொல்லி அந்த ஜபத்துக்குள்ள அவன் உண்மையா அவன் செய்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் அந்த பிசாசை பார்த்து, இப்போ இந்த மனிதனுடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறபடியால் பொல்லாத ஆவியே இனி இந்த மனிதனை தொட உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கடிந்து கொள்ளும் போது பேய்கள் ஒரு நொடி பொழுதில் அந்த நபரை விட்டு வெளியேறும். ஹல்லேலூயா. டெலிவரன்ஸ் இஸ் வெரி ஈஸி. அப்போதான் டெலிவரன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவனை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு தலையில் எண்ணெயை ஊற்றி முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தலையில் தட்டிக்கிட்டு ரொம்ப டிஃபிகல்ட் அது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் இருதயத்தை கழுவ ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை கழுவும் போது இப்பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், அந்தகார சக்திகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் புதிதாய் மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பலத்த காரியங்களை இப்பொழுது உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறார். ரபா கத்த ரபா ஷே கலமா சே கலிபரின் தலபரா தரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லே மா கா துரா டெலிபரின் டே லீதுரு ஷக யலான் தரிபரின் தலபரா டபா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி இப்போ நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யார் யாருடைய இருதயம்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறோம் ஜபம் பண்ணிட்டீங்க அந்த போகாதீங்க, அது ஒன்றுமே யூஸ்லெஸ். சும்மா கடமைக்காக அவர் ஏதோ சொல்கிறாரு, ஏதோ சொல்லி பார்க்கலாம் இயேசு, அது இட்ஸ் அ யூஸ்லெஸ். உங்களுக்கு அது விடுதலை ஆசீர்வாதமே இருக்காது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவரே நான் உண்மையாகவே ஆசீர்வாதமாக நான் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், விடுதலையோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இவ்வளோ நாட்கள் நான் என்னென்னமோ மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் திருந்தி வாழணும், என் இருதயத்தில் ஏதாவது குறைகள் பாவங்கள் அசுத்தங்கள் அந்தகாரத்து அந்த அந்தரங்க பாவங்கள் யாருக்குமே தெரியாத நான் செய்த சில கிரியைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்குமானால் இப்போ நான் ஓப்பனாக என் இருதயத்தை திறக்கிறேன், என் இருதயத்தின் மேலே உமது முள்முடி இரத்தத்தை நெருப்பாய் அனுப்பி என் பாவங்களை சுட்டெரித்து எனக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும் என்று நீங்கள் சொல்லும் போது உங்களை குடும்பத்தை தாக்கிட்டு இருக்குது பாருங்க, அந்த ஆவிகளுடைய எல்லா வல்லமையும் பலன் இழந்து போயிடும். நீங்க அந்த ஜபத்தை சீரியஸா பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நொடி பொழுது பிசாசுகள் உங்களுக்கு முன்பதாக ஒரு தெல்லு பூச்சை போல மாறிடும். ராமா கரபலான்ட்டு கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, யாரும் கண்ணை திறந்துட்டு இருக்கக்கூடாது, எல்லாருடைய கண்களும் மூடணும். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் இருக்கிற வண்ணமாய் வருகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும்,
என்னுடைய அசுத்தங்களை மன்னியும், என்னுடைய அந்த அந்த அந்தரங்க பாவங்களை மன்னியும், துணிகர பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், சக மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை மன்னியும், உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, என் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாமல் இருப்பீராக. இயேசப்பா, என் பாவங்களை சுத்திகரிக்கிற வல்லமை உமது ரத்தத்துல உண்டு, உங்க ரத்தத்துல உண்டு. உங்க ரத்தம் இப்பொழுது என்னுடைய மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகளை சுட்டு எரிப்பதாக, 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 எரிப்பதாக. சாத்தானுக்கு என் மேல இனி அதிகாரம் இல்ல, பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்ல, செய்வன ஆவிகளுக்கு அதிகாரம் இல்ல, மந்திரங்களுக்கு அதிகாரம் இல்ல. என் பரம்பரைய கட்டி வைத்திருந்த எந்த ஆவியா இருந்தாலும் என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகள் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் என்னுடைய செத்த மனசாட்சிய சுத்திகரிக்கிறபடியினால, தூய்மை ஆக்குகிறதினால, பரிசுத்தமாக்குகிறதினால, என்னுடைய பழைய பாவ இருதயத்தை பிடுங்கி, பழைய பாவ இருதயத்தை பிடுங்கி, பரிசுத்தரோடிய இருதயத்தை எனக்குள் பொருத்துகிறதுனால இனி நான் ஆசீர்வாதமா தான் வாழ போறேன், செழிப்பா தான் இனி இருக்க போறேன். இனி என்னுடைய வாழ்க்கையின் மேல பிசாசே, செய்வினை ஆவிகளே, மந்திர ஆவிகளே, சர்பத்தின் ஆவிகளே, உனக்கு அதிகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது, தூய்மையாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, என்னை தொடுகிறது, தொடுகிறது. இப்பொழுதே எனக்குள்ள கிரியை செய்கிற செத்த கிரியைகள், சர்பத்தின் கிரியைகள், செய்வன மந்திர கிரியைகள், விக்கிரக கிரியைகள், ஏன் உடம்ப விட்டு, இப்பவைய உடம்ப விட்டு, இருமல் வழியா, வாந்தி வழியா, ஏப்ப வழியா, வியர்வை வழியா, வெளியே போ, அதட்டுங்க, அதட்டுங்க, போ, 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 போ. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்குகிறது, சாபங்களை இயேசுவின் ரத்தம் உடைக்குது, உடைக்குது, உடைக்குது. முன்னாடி இழுத்துக்கிட்டு வாங்க, அத கொண்டு வாங்க முன்னாடி. வெளியே வந்ததா ஆகணும், இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பதாக வெளியே வா. மந்திர ஆவிகளே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அந்த நபர் மேல இறங்குகிறதுனால உன்னால் அந்த உடம்புல இருக்க முடியாது, முடியாது. வெளியே வா, இப்ப வெளியே வா, வெளியே வா. இந்த சபை முழுவதும்
இயேசுவின் இரத்தம் இறங்குகிறதுனால இறங்குகிறதுனால பேய்களுக்கு இங்க இடம் இல்ல. இப்ப இடம் இல்ல, பேய்களுக்கு இடம் இல்ல. வெளியே வா. எங்க இருக்கிற பேய்களே, செத்த ஆவிகளே, உனக்கு இனி அந்த நபர் மேல அதிகாரம் இல்ல, அந்த குடும்பத்தில் அதிகாரம் இல்ல. விடு அந்த குடும்பத்தை, விடு 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 விடு, போகலிய அந்த குடும்பத்தை விடு, குடும்பத்தை விடு. செத்த ஆவிகளே, மந்திர ஆவிகளே, இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால் உன்னை நான் எரிக்கிறேன், உன்னை நான் எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் இறங்குது, நெருப்பா இறங்குது. முன்னாடி கொண்டு வாங்க அந்த ஆவிகளை, முன்னாடி கொண்டு வாங்க அந்த ஆவிகளை. இயேசுவின் இரத்தம் இருக்கிற இடத்துல பேய்களுக்கு என்ன வேலை, பேய்களுக்கு என்ன வேலை? இன்றைக்கு வெளியேறிதான் ஆகணும், வெளியேறிதான் ஆகணும். பொல்லாத ஏவல் ஆவிகளே, உனக்கு இனி அந்த உடம்புல அதிகாரம் இல்லை, வெளியே ஓடு, ஓடு, ஓடு. மந்திர ஆவிகள் எரிந்து விழுகிறது, எரிந்து விழுகிறது. இயேசுவின் ரத்தம் இறங்குது, இயேசுவின் ரத்தம் இறங்குது, இயேசுவின் ரத்தம் இறங்குது. உன்மேல அக்கிரியா இறங்குது, உன்மேல இறங்குது. பேய்கள் வெளியே ஓடிதான் ஆகணும், பேய்கள் வெளியே ஓடிதான் ஆகணும, ஓடிதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும். எங்க ஒளிந்திருந்தாலும் செய்வினை ஆவிகளே, ஏவல் பிசாசுகளே, வயிற்ற விட்டு வெளியே வா, வயிற்ற விட்டு வெளியே வா, வயிற்ற விட்டு வெளியே வா. வயிற்ற விடு, விடு. வயிற்றுக்குள்ள ஒளிந்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தை வயிற்றின் மேல தெளிக்கிற, இயேசுவின் ரத்தத்தை வயிற்றின் மேல தெளிக்கிற. அந்த சாபங்கள் உடைவதாக, வயிற்றுல இருக்கிற அந்த கட்டுகள் உடைவதாக, வயிற்றுல இருக்கிற கட்டுகள் உடைவதாக. எல்லா செய்வன ஏவல் மந்திர பிசாசுகளே வெளியே ஓடி, இப்ப ஓடு, 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 ஓடு. தலைமையில கைகளை வைங்க, தலைமையில கைகளை வைத்து சொல்லுங்க, என் மேல இனி பிசாசுகளுக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, இனி அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட புதிய மனுஷியா மனுஷனா மாறினபடியால இனி அந்த பழைய செத்த கிரியைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, முடியாது. அந்த பொல்லாத ஆவியே, என் உடம்ப தாக்குகிற ஆவியே, என் குடும்பத்தை தாக்குகிற ஆவிகளே, மந்திர ஆவிகளே, பரம்பரை சாபங்கள், விக்கிரக சாபங்கள், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் இனி என் உடம்புல, என் வீட்டுல, என் தொழில, என் திருமண வாழ்க்கைக்குள்ள, என் எதிர்காலத்துக்குள்ள நீ இருக்க கூடாது. அதட்டுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இருக்க கூடாதுன்னு சொல்லு, வெளியே போய்தான் ஆகணும்னு சொல்லு. நீ இன்றைக்கு வெளியேறிதான் ஆகணும். யுத்தம் பண்ணி ஜெபி, இப்ப உன் தலைமலை கைகளை வைத்து யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. உனக்கு விரோதமா எழும்புகிறவற்றை யுத்தம் பண்ணு, உனக்கு விரோதமா எழும்புகிற அந்த ஆவிகளோட யுத்தம் பண்ணு. உன்னோடு கூட ஒரு வல்லவர் இருக்கிறார், உன்னோடு கூட இயேசு நிற்கிறார். எதிர்த்து அடி அந்த ஆவிகளை, அடி, அடி. அத இயேசுவின் நாமத்தை சொல்லு, இயேசுவின் ரத்தத்தை சொல்லு, வெளியே போன்னு சொல்லு. என்னை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே போ. சொல்லுங்க, சொல்லுங்க, வெளியே போ. தற்கொலை எண்ணங்கள்,
இச்சையின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், விக்கிரக ஆவிகள், செய்வனை ஆவிகள், செத்த ஆவிகள், செத்த ஆவிகள், செத்த ஆவிகள், செத்த ஆவிகள், போ! லப கப லக தர கத ரக தர போன்னு சொல்லுங்க. இப்ப போ 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 சொல்லுங்க. வாந்தி வழியா இப்ப வெளியே வா. வாந்தி வழியா போ. போ வாந்தி வழியா வெளியே போ. வாந்தி வழியா வெளியே போ. இப்போது வயிற்றுல இருக்கிற சில கட்டுகள்லாம் வாந்தி வழியா வெளியே வரும். அடக்கி அடக்கி கொள்ளாதீங்க, அதை வாமிட் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் இங்கே கைகளில் கவர்ஸோடு நிற்கிறாங்க. வாமிட் வந்ததுன்னா கைகளை உயர்த்தி கவர்ஸ் வாங்கிக்கங்க. அது அந்த டெலிவரன்ஸுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ வயிற்றில் கை வைங்க, சொல்கிறேன். கண்ணை மூடுங்க. என் வயிற்றில் இருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா சாபங்கள் என் வயிற்றுக்குள்ள இறங்கி இருக்கிற பிசாசின் வல்லமைகள், வியாதிகள், நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்ப எனக்குள்ளிருந்து வாந்தி வழியா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. எனக்குள்ள இருக்க கூடாது, நீ இருக்க கூடாது. இது உன்னுடைய உடம்பு அல்ல, இது பரிசுத்தருடைய ஆலயம், இயேசு ராஜாவின் ஆலயம். எனக்குள்ள நீ இருக்க கூடாது. இருக்க அனுமதி நான் கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு வெளியே வா. வாந்தி வழியா, இருமல் வழியா, ஏப்ப வழியா, வெளியேறு, 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 வெளியே போ. அதற்கு அது வெளியே வருது. அதற்கு அதற்கு இரும்பி வெளியே தள்ளத, இரும்பி அது வெளியே தள்ளு. இரும்பு அது வெளியே போகுது. இரும்பு வெளியே ஏறுதது, வெளியேறுது, 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 வெளியேறுது. இரும்பு வெளியேறுது, வெளியே போய்தான் ஆகணும். கவர் கவர் கவர். கையை உயர்த்துங்க. வாமிட் வருவங்க கையை உயர்த்துங்க. வாமிட் வாமிட் வருவங்க மாத்திரம் கையை உயர்த்தி டக்குனு வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒரே ஒருத்தருக்கு கவர் கொடுக்காதீங்க. இந்த அம்மாவுக்கு கவர் கொடு. எல்லாம் வாமிட் வழியா சில மந்திர சாப்பாடு, சில மந்திர சாப்பாடு, உன் தாயின் தொப்புள் கொடியா வந்த சில சாபங்கள், தொப்புள் கொடியாய் வந்த சாபங்கள், தொப்புள் கொடி சாபங்கள் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது, உடைகிறது. உன் தாய் நடந்த அதே பாதையில் நடக்க மாட்டாய், நடக்க மாட்டாய். உன்னுடைய பாதையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் எல்லா இருமல் வழியா, ஏப்ப வழியா, வாமிட் வழியா வெளியே போ. அதத்துங்க வயித்துல கைய வச்சு சொல்லுங்க. அதத்துங்க அதத்து போன்னு சொல்லு. போ 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 வெளிய. இருமல் வழியா வெளியே ஓடு, 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 ஓடு. இருக்காது எனக்குள்ள எல்லா குழப்பங்கள், பயங்கள், படபடப்புகள் இயேசுவின் நாமத்தினால் போவலிய. பொல்லாத பிசாசுகளே, எங்கெங்கெல்லாம் நீ மறைஞ்சிருக்கிறியோ, என்னென்ன நபருக்குள்ள மறைஞ்சிருக்கிறியோ, இப்ப வெளியே வா, வெளியே வா, கத்தி கொண்டு வெளியே வா, வெளியே வா, வெளியேறு. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறவங்க மேல எல்லா டிப்ரெஷன் ஆவிகள், டிப்ரெஷன், முதுகு வலி, தற்கொலை எண்ணங்கள், ஏய் எங்க இருக்கிற வெளியே ஓடி வாங்க. ஓடி வா, ஓடி வா, ஓடு வெளிய, ஓடு, ஓடு, ஓடு. கவர் கவர் கவர். ஓடு, ஓடு, ஓடு. செத்த ஆவிகளே, எங்க ஒளிஞ்சிருக்கிற, எங்க மறைஞ்சிருக்கிற, இயேசுவின் நாமத்தினால எரிஞ்சு போ, எரிஞ்சு போ, எரிஞ்சு போ. விடு, விடு,
விடு. வயிற்றிலிருந்து, கர்ப்ப பையிலிருந்து, குடலுக்குள்ளிருந்து வெளியே வா, வெளியே வா, வருது வெளியே, வருது வெளியே, வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும், இன்னைக்கு போய் தான் ஆகணும், குட் பை சொல்லி தான் ஆகணும். நீ இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்ல, சம்பந்தம் இல்ல, இந்த குடும்பத்துக்குள்ள உனக்கு இடம் இல்ல, குட் பை சொல்லி உன அனுப்புகிறேன். வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, பேய்கள் வெளியே வருகிறது, வெளியே வருகிறது, பேய்கள் வெளியே வருகிறது, உன் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது, உன் நெஞ்சிலிருந்து வெளியே வருது, உன் சிந்தையை விட்டு வெளியே போகுது. தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், வாமிட் வந்தா கையை உயர்த்தி காட்டுங்க, வாமிட் வந்தா கையை உயர்த்தி காட்டுங்க, கவர்ஸ் கொடுங்க கையை உயர்த்துகிறவங்களுக்கு. ஷாமா லாக்கா லீபரா கட்டலாபா, வெளியே வருது, வெளியே வருது. சில பேருக்கு நல்லா கேளுங்க, சில பேருக்கு இதுவரைக்கும் வந்து அப்படியே நிற்கும், அதுங்க அப்படி ரெசிஸ்ட் பண்ண சில ஆவிகள் இது வரைக்கும் வந்து நிற்கும். எங்கள் கையை வச்சு அதட்டுங்க, அதட்டுங்க, வெளியே வான்னு சொல்லுங்க, வெளியே வான்னு சொல்லுங்க, வெளியே வா, இருமல் வழியாக வெளியே வா. இது வரைக்கும் வந்து அப்படி நிற்கிறதுனா உடனே ஒரு அஞ்சு முறை இருமுங்க, அது வெளியே வரும், இருமுங்க. ஷாக்கா லாமா காத்தா ராபா, தற்கொலை எண்ணங்கள், குழப்பங்கள், சோதனை, எல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள், ஞாபக மறதிகள், எல்லா கழுத்து வலி, தலை வலி, காது வலி, பற்கள் வலிகள், தாடை பகுதி வலிகள், வெளியே ஓடிப்ப. பொல்லாத ஆவிகளே, மந்திர ஆவிகளே, எங்க மறைஞ்சிருக்கிற இயேசுவின் ரத்தத்தினால உன்னை நான் எதிர்த்து வருகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால உன்னை எதிர்த்து வருகிறேன். அந்த குடும்பத்தை நீ விட்டுதான் ஆகணும், அந்த நபரை விட்டுதான் ஆகணும். ஏ வெளியே போ, 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 விடு, அவர் வேலையை விடு, ப்ரமோஷனை விடு, தொழிலை விடு, கர்ப்ப பைய விடு, எதிர்காலத்தை விட்டு வெளியேறு. கர்த்தர் தொடுகிறார், அநேகருடைய தொழிலை தடுத்திருக்கிற சில ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த, தடைகளை கொண்டு வந்த ஆவிகள் வெளியேறுது. கர்த்தர் தொடுகிறார், ஆண்டவருடைய அக்கினி அநேகர் மேல இறங்குகிறது, இறங்குகிறது. நீ விடுதலையாக்கப்படுகிறாய். God is setting you free. You are free. நீ விடுவிக்கப்படுகிறாய், நீ விடுவிக்கப்படுகிறாய். ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய உன்னை விடுவிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, நான் விடுவிக்கப்படுகிறேன் சொல்லுங்க. நான் விடுவிக்கப்படுகிறேன், நான் விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன், விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. நல்லா உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு. நல்லா கைகளை தட்டி பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க. நல்லா ஷாபா காபா லாபா காபா லாபா, கைகள் உன் மேல கிரியை செய்ய முடியாது. Go by the power of the Holy Ghost. Go. விடு. ஷாகா லாமா காபா லாபா காபா ராமா, விடு, விடு, அந்த வீட்டை விடு. Fire! Fire! Yella setta aavigal odu, odu, fire! Vidu anda veetta, vidu, vidu anda veetta, vidu, fire! Fire! Fire!
ஓடு இந்த வீட்டை விட்டு ஓடு ஓடுன்னு சொல்றேன் ஓடு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டும் அக்கினி அக்கினி கட்டுகள் உடைகிறத நான் பார்க்கிறேன் கட்டுகள் உடைகிறது கத்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அக்கினி வருகிறது உங்க மேல அக்கினி அக்கினி ஃபயர் பெட்டுக்கொள் அக்கினி பெட்டுக்கொள் 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 அக்கினி கர்த்தருடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவருடைய அக்கினி தொடட்டும் ஜெபிங்க 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 கர்த்தருடைய வல்லமை ஷாக்கா லாமா காத்தா ராகா தரா கா தரா கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவிக்கட்டும் குடும்பங்களை விடுவிக்கட்டும் விடுவிக்கட்டும் எல்லா விக்கிரக ஆவிகள் செத்த ஆவிகள் கோ பை தி பவர் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை ஷபா கபா லபா துரா பலா பரபா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே அங்க விடுதலை உண்டு விடுதலை உண்டு விடுதலை உண்டு விடுதலை விடுதலை விடு இந்த வீட்டை விடு பொல்லாத ஆவிகள் அந்தகாரத்தின் ஆவிகள் பிசாசின் சக்திகள் கர்த்தருனை தொடுகிறார் கர்த்தருடைய அபிஷேகம் மேல வருகிறது ரிசீவ் தட் அனாயிண்டிங் பெற்றுக்கொள் ஒரு அபிஷேகத்தை நீ புதிய அபிஷேகத்தோடு வீட்டுக்கு செல்வாய் உன் காரியங்கள் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்ல சொல்லுகிறார் உன் காரியங்கள் வாய்க்கும் உன் காரியங்கள் வாய்க்கும் தடைகள் விலகுகிறது நீ செழிப்பாய் நீ பெருகுவாய் பெற்றுக்கொள் உன் மேல ஒரு பலத்த அக்கினி வருகிறது பலத்த அக்கினி பலத்த அக்கினி பலத்த அக்கினி அநேக சகோதரிகள் மேல ஒரு பலத்த அக்கினி 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 நல்ல கைகளை தட்டி பாடுங்க ஒன்று அற்புத வல்லமை பாடும்போதே கதவுகள் திறக்கப்படுகிறது பாடும்போதே கதவுகள் திறக்கப்படுகிறது நீ எகிப்தை விட்டு வெளியே வருகிறாய் நீ எகிப்தை விட்டு வெளியே வருகிறாய் நீ எகிப்தை விட்டு வெளியே வருகிறாய் நல்ல நல்ல கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள் சிஸ்டர் பெற்றுக்கொள் 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 நீ பொன்னோடும் பொருளோடும் வாழ்வாய் ஆசீர்வாதத்தோடு வாழ்வாய் நீ கோடா கோடியாய் பெருகுவாய் நீ வறுமைக்குட்பட்டவன் அல்ல நீ சிறுமைக்குட்பட்ட பாத்திரம் அல்ல நீ பெருகுவாய் நீ பெருக்கத்தின் பாத்திரம் நீ ஆசீர்வாத பாத்திரம் அக்கினி 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 இதோ கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி அபிஷேக அக்கினி இது ஆசீர்வாத அக்கினி இது பெட்டுக்கள் 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 ஆசீர்வாத அக்கினிய பெட்டுக்கள் பெட்டுக்கள் நீ செழிப்பாய் நீ செழிப்பாய் நீ பெருகுவாய் ஷபா கபா லபா கபா லபா அக்கினி 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 அநேகர் மேல அக்கினி அக்கினி பொருளாதார செழிப்பு 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 பெட்டுக்கள் பெட்டுக்கள் பொருளாதார செழிப்பு பொருளாதார செழிப்பு பொருளாதார செழிப்பு நீ பெருக போகிறாய் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய் பெட்டுக்கள் பொருளாதார செழிப்பு பொருளாதார செழிப்பு ஜீசஸ் ஜீசஸ்
ஜீசஸ் நல்லா கைகளை தட்டி கைகளை தட்டி நீ செழிப்பாய், வீடுகளை கட்டுவாய், புதிய வீடுகளை வாங்குவாய், நிலங்களை வாங்குவாய். உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வரும். உன் பிள்ளைகள் பெரிதாய் இருப்பார்கள். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்ன கூடாததா இருக்கும். நல்லா கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆசீர்வாதம் வருகிறது. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளி தேசம் கடந்து போவாய், அந்த வீசா தடைகள் மாறுகிறது. கர்த்தர் வழிவாசல்களை திறக்கிறார், வழிவாசல்களை திறக்கிறார். அந்த வெளி தேசத்தில் நீ யாக்கோபை போல பெருகுவாய். சுகத்தை பெற்றுக்கொள், எழுந்து நட. கர்த்தர் உன் கால்களை குணமாக்கி விட்டார். எழுந்து நட. In the mighty name of Jesus Christ. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி வர. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏழு முறை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். Praise the Lord. நான் பாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் படப்பை. ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ். நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து நமது ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம் நமது ஊழியத்திற்கென்று வாங்க இருக்கிற அந்த புதிய நிலத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம். இது இந்த நிலத்தினுடைய மொத்த செலவு 3,30,00,000 ரூபாய். இது 2,00,000 ஏற்கனவே நம்ம செலுத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இந்த நிலத்தினுடைய மீதி தொகையாகிய 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு 2 மாதம் நேரம் இருக்கிறது. 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்தி ஆக வேண்டும். இதை பார்க்குற நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் செலுத்தி உதவி செய்யலாம். 3,500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் காணிக்கையை நீங்கள் தாங்கி இந்த நிலம் வாங்க நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் இருதயத்தில் கத்தர் ஏவுதலை கொடுத்தா நீங்கள் 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். ஒரு 150 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறவர்களை கத்தர் எழுப்புவார். ஆனால் இந்த நிலத்தை நம்ம சுலபமாக வாங்கி முடிக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்கிற 300 பேரை கத்தர் எழுப்புவார். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது, சுலபமாக இதை வாங்கி முடிக்கலாம். ஆயினும் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை அனுப்பி இந்த நிலத்தை நாம் வாங்கி தேவனுடைய ராஜ்யம் பலமாக இந்த இடத்துல கட்டப்பட உதவி செய்யுங்கள். பணம் செலுத்தக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் இந்த யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக செலுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய காணிக்கையை நமது சபையின் வங்கி கணக்கிலும் நீங்கள் செலுத்தலாம். வெளி தேசத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன், ரியா மணி டிரான்ஸ்ஃபர் போன்ற அநேக சர்வீஸ்கள் உண்டு. நீங்கள் அதன் மூலியமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ்க்கான வங்கி எண்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். அதன் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமாக கொடுக்கிற உங்களை ஆண்டவர் பெருமையாய் வைக்க போவது கிடையாது. ஆண்டவர் அதை திரும்ப பணமாக தருவாரோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அது சமாதானமாக தருவார், சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துக்கு அதை திருப்பி தருவார், ஆரோக்கியமாக தருவார், உயர்வாக தருவார், ரட்சிப்பாக தருவார், உங்கள் குடும்பத்தில் மகிமையும் மேன்மையுமாக அது திரும்ப அவர் தருவார். இந்த இடம்தான் அநேகரை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக எழும்ப போகுது. அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள், பயிற்சி முகாம்கள். ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you.